सुचक्रवरदाचार्यं शुद्धसत्त्वगुरुत्तमं श्रीनिधिराघवं वंदे ह्यपारकरुणाकरं एकदाम्बुनिधितस्समुत्थितां एकपिङ्गगृहक्लिप्तनर्तनां एकतालकुललालितां रमां एकदन्तजननीनुतां नमः। एल्लोरुक्कुम् नमस्कारं। इन्रु तिरुप्पावियिन् 21वदु पासुरं கிருஷ்ணனுக்கு சுப்பிரபாதம் பாடும் விதமாக ஆண்டாளருடைய பாசுரம். ஏற்றகலங்கள் எதிர்பொங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து ஏலோர் எம்பாவாய். முதல்ல பத உரை பார்த்துடுவோம். ஏற்ற அப்படின்னா பாலை ஏற்றுக்கொண்ட வாங்கி கொண்ட, கலங்கள் பாத்திரங்கள், எதிர் பொங்கி எதிர் திசையிலே மேலே பொங்கி மீது அழிப்ப பால் வெளியே வழியும்படி, மாற்றாதே இடைவிடாதுன்னு அர்த்தம். இங்கே மாற்றாதேனா இடைவிடாது, பால் சொரியும் பாலை சுரக்கக்கூடிய வள்ளல் பெரும் பசுக்கள், வள்ளல்னா பெரிய மனசு படைத்ததுன்னு அர்த்தம், பெரும் பசுனா வடிவத்திலும் பெருசாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ வள்ளல் பெரும் பசுக்கள் மனத்தாலும் உடலாலும் பெருத்திருக்கக்கூடிய பசுக்கள் ஆற்றப்படைத்தான், ஆற்ற நிறைய படைத்திருக்கக்கூடியவர், நிறைய வைத்திருக்கக்கூடியவர் நந்தகோபர். ஆற்றப்படைத்தான் மகனே, அந்த நந்தகோபருடைய மகனே அறிவுராய் விழித்துக் கொள்வாயாக, ஊற்றமுடையாய், ஊற்றம்னா உறுதி, அடியார்களை காக்க வேண்டும் என்பதிலே ஊற்றம் உறுதிமிக்கவனே, பெரியாய் மிகவும் உயர்ந்தவனே, உலகினில் இந்த உலகத்திலே தோற்றமாய் நின்ற எங்கள் கண்களுக்கு தோன்றும்படி வடிவோடு அவதாரம் பண்ணி வந்து நின்ற சுடரே ஒளிமயமானவனே துயில் எழாய் தூக்கத்தில் இருந்து விழித்துக் கொள்வாயாக. மாற்றார், மாற்றார்னா எதிரிகள், உன்னுடைய எதிரிகள் உனக்கு வலி தொலைந்து உன்னிடத்திலே தங்களுடைய வலி வலிமை எல்லாத்தையும் மொத்தமாக தொலைத்து இழந்து உன் வாசற்கண் உன்னுடைய வாசலிலே ஆற்றாது வந்து, ஆற்றாதுன்னா வேறு புகழற்றவர்களாக, ஆற்றாது வந்து வேறு புகழற்றவர்களாக வந்து உன் அடி பணியுமா போலே உன்னுடைய திருவடிகளை வந்து பணிந்து வணங்குவதைப் போலே போற்றியாம் வந்தோம். போற்றி என்றால் அவன் அண்ணா இருக்கணும்னு, அவனுக்காக பல்லாண்டு பல்லாண்டு என்று மங்களாசாசனம் பண்ணுவதற்குத்தான் போற்றுதல்னு பேர். பெரியாழ்வார் பல்லாண்டு பாடினார் அல்லவா, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டதென்தோள் மணிவெண்ணா உன் சேவடி செவி திருக்காப்புன்னு, அதுபோல நீ நன்னா இருக்கணும்னு பெரியாழ்வாரைப் போல போற்றி யாம் வந்தோம். புகழ்ந்தும் யாம் வந்தோம். புகழ்தல்னா நம்மை போன்ற சாமானிய மக்கள் பகவானை புகழ்கிறோம் அல்லவா, அவனுடைய அருளை வேண்டி, அதற்கு புகழ்தல்னு பேர். அப்போ அவன் நன்னா இருக்கணுங்கிறதுக்காக அவனை வாழ்த்துவதற்கு போற்றுதல்னு பேர். நம்மை அவன் நன்றாக வைக்கணுங்கிறதுக்காக அவனை துதித்தால் அதற்கு புகழ்தல்னு பேரு. போற்றியும் வந்தோம், புகழ்ந்தும் வந்தோம், போற்றியாம் வந்தோம், புகழ்ந்தேலோர் எம்பாவாய் என்பது பாசுரத்தின் பதவுரை. பரவாயில்லையே, இன்னைக்கு கடகடன் முதல் டைமென்ஷன் சீக்கிரமாகவே முடிஞ்சுடுத்து, ரெண்டாவது டைமென்ஷனுக்குள்ளே நுழையிறோம். இன்று திருப்பாவையின் ஐந்தாவது காட்சி பாருங்க, கடகடன் தொடங்கினோம், பெனல்டிமேட் காட்சிக்கே வந்தாச்சு, இன்னும் ஒரு காட்சி தான் திருப்பாவையில் பாக்கி, ஐந்தாவது காட்சிக்குள்ளே நாம் நுழைகிறோம். இந்த ஐந்தாவது காட்சி என்னன்னா, முதல் காட்சி நோன்புக்கு முந்தைய நாள் மாலை தலைவி தோழிகளையெல்லாம் அழைத்து நோன்பை பற்றி விளக்க கூட்டம் நடத்தினாள். ரெண்டாவது காட்சி தலைவி நோன்பு நோர்க்கும் நாளன்று, தொடங்கும் நாளன்று ஒரு ஐந்து தோழிகளை எழுப்பி நோன்பு நோர்க்க அழைத்துச் சென்றாள். மூன்றாவது காட்சி நம் ஐம்புலன்களையே ஐந்து தோழிகளாக உருவகப்படுத்தி அவளை எழுப்பினார். நான்காவது காட்சி நந்தகோபனுடைய திருமாளிகையை அடைந்தார்கள். அங்கே கோயில் காப்பாளன், வாசல் காப்பாளன், நந்தகோபன், யசோதை, பலராமன், நப்பின்னை இவர்களெல்லாம் எழுப்பிட்டார். இப்போ ஐந்தாவது காட்சி, இப்போ உங்கள் மனத்திரையை திறந்து கொள்ளுங்கள். நான்காவது காட்சியின் நிறைவு பாசுரத்தில் நப்பின்னையை அழைத்தார்கள். செப்பென்னமென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாயின்னு எழுந்தனா நப்பின்னை. என்ன பண்ணணும்னு சொல்லுங்கோ, செஞ்சுடுறேன்னா. இவா சொன்னால் வேற என்ன கேட்க போகிறோம், உன் கணவனாகிய கண்ணனோடு எங்களை சேர்த்து வை, கண்ணபிரான் தான் எங்களுக்கு கணவனாக வேண்டும், அப்போ ஊக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனையும் தந்து இப்போதே எம்மை நீராட்டு, விசிறி கண்ணாடியோடு சேர்த்து கண்ணபிரானையும் கூடு என்று பிரார்த்தித்தார்கள். இப்போ இந்த காட்சி அப்படியே தொடர்கிறது, ஐந்தாவது காட்சியாக வருகிறது. நப்பின்னை வந்தானா, நேர கதவை திறந்தா, வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு எல்லாரையும் உள்ள கூப்பிட்டா. என்ன கேட்டேள், என் மணாளனையும் தரணும்னா கேட்டேள், அதுக்கு தான் காத்துன்னு இருக்கேன்னா.
உங்கள் அத்தனை பேரையும் பெருமாளோடு சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காகத்தானே நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்றாள் மகாலட்சுமி தாயார் நப்பிண்ணை. அதனால் வாங்கோ எல்லோரும் உள்ளே வாருங்கள் என்று அழைத்தாள். 500,000 பெண்களும் உள்ளே வந்து விட்டார்கள். இப்போ ரொம்ப சந்தோஷமான ஒரு ட்விஸ்ட். நப்பிண்ணை இந்த பெண்களெல்லாம் பார்த்து சொன்னாலாம், எல்லாரும் அறைக்குள்ளே வந்தாச்சான்னு கேட்டா. எல்லா பெண்களும் வந்தாச்சு. அதாவது திருப்பாவை பார்த்தா எவ்வளோ அற்புதமான அனுபவம் பாருங்கள். முதல்ல இந்த பெண்களுக்கெல்லாம் நிலவரைகளுக்குள்ளே அடைபட்டு இருந்தா, அதுக்கப்புறம் கோஷ்டியாக யமுனை கரைக்கு வந்தார்கள். அதுக்கப்புறம் அத்தனை பேரும் நோன்பு நோக்கிறோம்னு பாவைக்களத்தில் ஒன்று கூடினார்கள். அதுக்கப்புறம் நந்தகோபனுடைய திருமாளிகை அதற்குள் ஒன்று கூடினார்கள். கண்ணனுடைய அறைவாசலில் ஒன்று கூடினார்கள். இப்போ பாருங்கோ அத்தனை பெண்களும் கண்ணனுடைய அறைக்குள்ளேயே வந்து கண்ணனையே சூழ்ந்திருக்கா. அப்போது அந்த மாதிரி அந்த காட்சிகளை நகர்த்தின்னு போகிற ஆண்டாள். இப்போது நப்பிண்ணை இந்த பெண்களை பார்த்து சொல்கிறா பெரிய ட்விஸ்ட்டு. நப்பிண்ணை சொன்னாலாம், தோழிகளே நானும் உங்களில் உறுத்தி வாங்கோ நாம் எல்லாருமா சேர்ந்து கிருஷ்ணனை எழுப்புவோன்றாலும். அப்போ ஆண்டாள் கோஷ்டியின் எண்ணிக்கை 501,000 உயர்ந்து விட்டது. அதனால தான் அடுத்த 10 பாட்டில் நப்பிண்ணையை காணும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேளா, திடீர்னு நப்பிண்ணைன்னு ஒரு கேரக்டர் உந்து மதகளிற்றனில் வந்தா, 33 அப்புறம் காணும். ஏற்றகலங்கள்லேருந்து பார்த்தா நப்பிண்ணை எங்கே போனானே தெரியலை. பாடுபவர்கள் கோஷ்டிக்குள்ளேயே வந்துட்டாலும், ஏன்னா பிராட்டி எப்போதுமே அடியார்கள் பக்கம் இருந்து நமக்காக பெருமாள்கிட்ட வாதிட்டு அவன் அருளை பெற்றுத்தரக்கூடியவள். அதனால் நப்பிண்ணை என்ன பண்ணாலும் எல்லா தோழிகளையும் உள்ளே கூப்பிட்டா, நான் உங்களில் ஒருத்தி, இவரை எப்படி எழுப்பணும்னு நான் சொல்லித்தரேன், வாங்கோ நாம் எல்லாருமா எழுப்பலான்னு விட்டா. அதனால் இப்போ இனிமே காட்சி எப்படின்னா, குத்து விளக்கெறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி மலர் மார்பனான கண்ணன் மட்டும் தனியாக படுத்துட்டுருக்கான். அவனை சுற்றி பார்த்தால் ஆண்டாள், நப்பிண்ணை, மற்ற தோழிகள் எல்லோரும் சூழ்ந்திருந்து இப்போ நப்பிண்ணை என்னென்ன ஆலோசனை சொல்கிறாளோ அதன்படி கிருஷ்ணனை எழுப்புகிறார்கள். இதுதான் 5வது காட்சி. அதனால் நப்பிண்ணை பாடுறவா கோஷ்டியிலே இருக்கா. அதனால் நாம் அனுபவிக்கிறோன்னா நம்மோடு நப்பிண்ணையும் இருந்து நமக்கு அந்த பகவானுடைய அனுபவத்தை கொடுக்கிறாளுங்கிற புரிதலோடு நாம் அனுபவிக்கணும். இப்போ நப்பிண்ணை ஆண்டாள் மற்றும் தோழிகளை பார்த்து சொன்னாலாம், இவரை எப்படி எழுப்பணும்னு நான் சொல்லித்தரேன். இது வரைக்கும் நீங்கள் எப்படி கூப்பிட்டேள், மலர் மார்பா, அப்புறம் உம்பர் கோமானே, கப்பம் தவிர்க்கும் கலியே, செப்பமுடையாய், திரளுடையாய், வெப்பம் கொடுக்கும் விமலா, இதுக்கெல்லாம் அவர் எழுந்துக்க மாட்டார். ஒரு மனைவி கணவனை எப்படி கூப்பிடணும்னு வரையறை இருக்கு தெரியுமோ, அப்படி நீங்கள் கூப்பிட்டேளான்னு கேட்டா. மனைவி கணவனை எப்படி கூப்பிடணுமோ அப்படி கூப்பிட்டா தான் உங்களுக்கு அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுவார். நீங்கள் அப்படி கூப்பிடவே இல்லையே, மனைவி எப்படி கூப்பிடணும்? ஒருத்தர் சொன்னார், இது என்ன சார் பேர் தான் இருக்கே சொல்லி கூப்பிட வேண்டியதானே அப்படின்னு. இல்லை மனைவி பேர் சொல்ல மாட்டாளே, பேரை சொல்லலாமா, கணவன் பேரை சொல்லலாமா, ஊரை சொன்னாலும் உறவை சொன்னாலும் உற்றாரிடத்தில் எதனை சொன்னாலும் பேரை சொல்ல மாட்டாளே. அப்போ வேற என்ன சொல்கிறது? அதுக்கு அவரே ஆப்ஷன் கொடுக்குறார் கவிஞரே, அத்தான் என்றால் பெருகாதா, அன்பே என்றால் உருகாதா, கண்ணா என்றால் மயங்காதா, அப்போ வேற எப்படி கூப்பிடலாம்? இது ஒரு பெரிய விஷயம் சொல்கிறேன். மனைவி கணவனை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. எஸ், சாஸ்திரப்படி கணவனும் மனைவியை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. அண்ணா இருக்கடா உபன்யாசம் டெய்லி ஏதாவது இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டு போகிறோம், நாங்கள் வந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்டுருக்கோம். ஆமாம், கணவன் மனைவியை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. அப்போ எப்படி கூப்பிடலான்னா, ஏதாவது அன்பு வார்த்தை, ஆசை வார்த்தை அந்த மாதிரி கூப்பிட்டுக்கலாம். அதுக்கும் அதே பாட்டில் கவிஞரே சொல்லியிருக்கார், மானே என்றும் தேன் என்றும் மயிலே என்றும் குயில் என்றும் நீ என்னை அழைப்பது எப்படியோ நான் உன்னை அழைப்பேன் அப்படியே அப்படின்னு. அதாவது அந்த காலத்தில் நல்ல வைதிகர்கள்னால் மனைவியை வந்து அம்மானு கூப்பிடுவார், நீங்கள் பார்த்துருக்கலாம். அல்லது ரொம்ப தைரியசாலின்னா ஆயின்னு கூப்பிடுவார். நமக்கெல்லாம் அவ்வளோ தைரியம் இல்லை, நாம் என்ன பண்ணுறதுன்னா அன்பே, அந்த மாதிரி எப்படி எல்லாம் கூப்பிடணும்னு நினைக்கிறாளோ, மா நேத்தேனே எப்படி கூப்பிடணும்னு நினைக்கிறாளோ அப்படி கூப்பிட்டுக்கலாம். நீ என்ன பண்ணுறேன்னு என்கிட்ட கேட்குறேடா, அடியே நீ இன்னி வரைக்கும் என் மனைவியை பேர் சொல்லி கூப்பிட்டதே கிடையாது. என் மனைவிக்கு ஹரிணின்னு பேர், அதில் நடு எழுத்து மட்டும் எடுத்துகிட்டு நான் கூப்பிட்டுருக்கேன். அதனால் நம்ம அப்படி ஏதாவது ஆசை வார்த்தை சொல்லி வேணால் கூப்பிட்டுக்கலாமே ஒழிய மனைவியே கணவன் என்றைக்குமே பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. கணவனையும் மனைவி என்றைக்குமே பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. சரி, கணவன் மனைவியை கூப்பிட்றதுக்கு டிப்ஸ் கொடுத்தாச்சு எப்படி கூப்பிட்டுக்கலான்னு, அது இனிமேல் அவாவா ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியது. மனைவி கணவனை எப்படி கூப்பிடுறது? இதுக்கு சாஸ்திரம் ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. என்னென்னா, இந்த உலகத்திலேயே ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆண்மகன் யார் தெரியுமா? யாருக்கு அவ அப்பா தீர்காயுசோட இருக்காரோ அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏன்னா ஒருத்தனுக்கு தந்தை நீண்ட ஆயுள் வாழறார்னா, இவன் நல்ல பையனாக இருக்கிற பட்சத்தில் தினமும் தந்தைக்கு நமஸ்காரம் பண்ணுவான். இவன் அப்படி பண்ணாதவன்னா அந்த கேஸெல்லாம் விட்டுடுங்க, அது எதுலேயும் சேராது. இவன் நல்ல பையனாக இருக்கிற பட்சத்தில் தினந்தோறும் தந்தைக்கு நமஸ்காரம் பண்ணுவான்.
அந்த தந்தை மனதார நீ நன்னாறு நன்னாறு நன்னாறுன்னு தினந்தோறும் இவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாரே, அந்த தந்தையின் ஆசீர்வாதத்துக்கு நிகரான ஒரு ஆசீர்வாதம் உண்டா? ஏன்னா உலகத்தில் எத்தனையோ பேர் நம்மை வாழ்த்தலாம், வாழ்த்துவார், வாயால் வாழ்த்துவார், ஆனால் மனதார வாழ்த்தக்கூடியவர் உண்மையான வெல்விஷர்னா அது தந்தை தான். இவன் உண்மையாகவே நன்றாக இருக்க வேண்டும்ங்கிற எண்ணத்தோடு அந்த வாழ்த்து தந்தை மட்டும் தீர்காயுசோடு வாழ்ந்தால் இவன் ஒவ்வொரு நாளும் தந்தையை வணங்க வணங்க எத்தனை முறை அந்த ஆசீர்வாதம் பெற்றிருப்பான், அப்போ அவன் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதனால் வேதம் சொல்கிறது, யாருக்கு தந்தை தீர்காயுசோடு இருக்காரோ அவனுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசிஷ்டன் என்று பெயர். ஏன்னா அந்த ரியல் பிளெஸ்ஸிங்ஸ் தினந்தோறும் அவனுக்கு கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேலே நமக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா அமாவாசை தர்ப்பணம் இதெல்லாம் பண்ண வேண்டிய கஷ்டமும் கிடையாது. அப்பா தீர்காயுசோடு இருக்கார்னா இவனும் ஜம்முன்னு இருக்கலாம், இல்லைனா அமாவாசை வரதா அப்புறம் அதுக்கு தர்ப்பணம் பண்ணணுமே எந்த சிந்தனையும் இல்லையே. அப்போ தந்தை தீர்காயுசோடு இருப்பவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதனால் மனைவி கணவன் அழைக்கும்போது என்ன பண்ணணுமா, தீர்காயுசு வாழும் அந்த தந்தையுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட மகனேன்னு அழைக்கணுமா, அதாவது இவளுடைய மாமனாரை, தீர்காயுசு வாழும் என் மாமனாருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட மகனே, அதுதான் ஆரிய புத்திரா. ஆரியன்னா தீர்காயுசு வாழும் மாமனார். இது ஆரியனுக்கு எதோ நிறைய அர்த்தம் சொல்கிறா. இந்த இடத்துல ஆரியன் என்றால் தீர்காயுசு வாழக்கூடிய இந்த பெண்ணோட மாமனார். ஆரிய புத்திரா, தீர்காயுசு வாழும் என் மாமனாருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட மகனே என்று தான் மனைவி கணவனை அழைக்க வேண்டும். இது சாஸ்திர மரபு. இப்போ நப்பின்னை ஆண்டாளுக்கு சொல்லிக் கொடுக்குறா, பெருமாளுக்கு இந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணாதான் பிடிக்கும். இப்போ வந்து ஒன்று ஒன்றுக்கும் பகவான் எத்தனையோ சாஸ்திர விதி சொல்லியிருக்கான், நாம் அதெல்லாம் மறந்துட்டு வாழ்ந்துட்டு தான் அவன் விரும்புவானா? நான் இவ்வளோ என் தொண்டன்னு சொல்லிக்கிறேன், என் பக்தன்னு சொல்லிக்கிறேன், நான் ஒரு விதின்னு சாஸ்திரத்தில் சொன்னால் இதுக்கு சயின்ஸில் ஏதாவது பேசிஸ் இருந்தால் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன், எனக்கு சயின்டிஸ்ட் வந்து இது ஒன்றும் உதவாதுன்னு சொல்லிட்டா நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்னா பகவான் திருவுள்ளம் எவ்வளோ வருத்தப்படும். ஏன்னா நான் சொன்னால் நம்ப மாட்டேங்கிறேன், யாரோ சயின்டிஸ்ட் சொன்னால் தான் நம்புவியான்னு கேட்பானா இல்லையா பகவான்? அப்போது அவன் சாஸ்திரத்தில் ஒரு விதி சொல்லியிருக்கான்னா அதை நாம் அப்படியே பின்பற்றலாமே, இதில் ஒன்றும் குறை இல்லையே. நிச்சயமாக பகவான் சொன்ன வாக்கு, நம் ரிஷிகள் சொன்ன வாக்கு, ஆச்சாரியர்கள் சொன்ன வாக்கு, சரீரத்துக்கு நன்மையா இல்லையாங்கிறது அப்புறம் ஆத்மாவுக்கு நிச்சயமாக நன்மை செய்யுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதனால் இப்போ என்ன சொல்கிறான் நப்பின்னை, அவன் ஒரு ரூல் வச்சுருக்கான், மனைவி ஆரிய புத்திரா அந்த மாமனாருடைய மகனேன்னு அழைக்கணும்னு. அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கோ அவர் சந்தோஷப்படுவார், எழுந்துப்பார். அதை விட்டுவிட்டு அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே கப்பம் தவிர்க்கும் கலியே மலர் மார்பா விமலா, நோ நோ நோ, நந்தகோபன் பெருமைகளை சொல்லுங்கோ, அந்த நந்தகோபனுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட மகனேன்னு அழையுங்கள், அழைத்தால் கண்ணன் எழுந்து கொள்வான்னு சொன்னான். இந்த ஐடியா அடிப்படையில் தான் இந்த பாட்டையே ஆண்டாள் கட்டமைத்தாள். இந்த பாட்டில் எப்படி கிருஷ்ணனை கூப்பிட்டுருக்கா பாருங்கோ, ஆற்றப்படைத்தான் மகனே, ஆற்றப்படைத்தான்னா ஆரியனாகிய நந்தகோபர், மகனேனா புத்ரா, ஆரிய புத்ரா ஆற்றப்படைத்தான் மகனே, ஆசீர்வதிக்கப்பட்ட மகனே, நீர்காயசு வாழும் அவ்வளவு செல்வம் மிக்க நந்தகோபருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட மகனே, ஆற்றப்படைத்தான் மகனேன்னு அழைக்கும் விதமாக இந்த பாசுரத்தையே கட்டமைத்து வழங்கி இருக்கிறாள் ஆண்டாள். அப்போ காட்சி குத்துவிளக்கெரிய கொட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி மலர் மார்பன் தனியே பள்ளி கொண்டிருக்க ஆண்டாள் நப்பின்னை தோழிகள் எல்லோரும் சேர்ந்து நப்பின்னையின் ஆலோசனைப்படி கண்ணனை எழுப்ப 21வது பாசுரம், ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள், ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய், மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து ஏலோர் எம்பாவாய். இப்போ ஆரிய புத்திரான்னு கூப்பிட சொன்னா அதை அப்படியே தமிழ்ல கட்டமைத்தாள் பாருங்கள், ஆற்றப்படைத்தான் மகனே. அதுலேயும் நப்பின்னை சொல்லி கொடுத்துருக்கா. ஒரு அன்பர் கூட என்கிட்ட கேட்டார், நாயகனாய் நின்ற நந்தகோபன்னா கிருஷ்ணனை தானே நீங்கள் நந்தகோபருக்கு நாயகன்னு சொல்லணும், கிருஷ்ணனுக்கு நந்தகோபர நாயகன்னு நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு. நப்பின்னை சொல்லி கொடுக்குற அந்த நந்தகோபர பெருமையாக பேசி அதுக்கப்புறம் அவரோட மகன் கிருஷ்ணனை சொல்லுங்க. ஏன்னா நாம் என்ன சொல்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, பகவானுக்கு இது பிடிக்குங்கிறது தான் முக்கியம். அப்போ அதுதானே நமக்கு தேவை. மேற்கொண்டு இந்த பாட்டிலையும் கிருஷ்ணனை தான் புகழ போகிறா, அது முரண்பாடுன்னு அர்த்தம் இல்லை. கிருஷ்ணனுக்கு என்ன சொன்னால் பிடிக்கும் அதை நாம் சொல்லணும். ஏன்னா நாம் ஆராய்ச்சி பண்ணுவதை விட அவன் அருளை நாம் பெற என்ன வழி, அதைத்தானே நாம் பார்க்கறதுக்கு அதுக்கு தானே உட்காந்துருக்கோம். அப்போ ஐடியா சொல்கிறா நப்பின்னை, ஆண்டாள் கட்டமைத்தாள், ஆற்றப்படைத்தான் மகனே ஆரிய புத்ரா. இந்த பாட்டோட கட்டமைப்பு அவ்வளோ வசதி, ரீட்ரோகிரேட்டில் கட்டமைச்சுன்னு வரா. ஆற்றப்படைத்தான் மகனே, நிறைய வைத்திருக்கும் நந்தகோபருடைய மகனே ஆரிய புத்ரான்னா நிறைய வச்சிருக்காருனா என்ன வச்சிருக்காருன்னு கேள்வி வரும் இல்லையா. பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே, பசுக்கள் நிறைய வச்சிருக்கார், அந்த பசுக்கள் எவ்வளவுங்கிறத எண்ணியே முடிக்க முடியாதான். எதை போல என்றால்
நம்முடைய குணதோஷங்களையும் பகவானுடைய குணதோஷங்களையும் எப்படி எண்ணி முடிக்க முடியாதோ அதுபோல் இவர்கிட்ட உள்ள பசுக்களையும் எண்ணி முடிக்க முடியாது. நம்ம குணதோஷங்களை எண்ணி முடிக்க முடியாதா? ஆமாம், ஏன்னா நம்மக்கிட்ட எந்த நல்ல குணமுமே இல்லை, அதனால் எண்ணுறதுக்கே வேலை இல்லை, அதனால் எண்ணி முடிக்க முடியாது. தோஷங்கள் நம்மகிட்ட எல்லையே இல்லாமல் இருக்குது, எண்ணிறந்த தோஷங்கள் இருக்குது, அத்தையும் எண்ணி முடிக்க முடியாது. பகவான்கிட்ட குணங்கள் எண்ணிறந்தவை எண்ணி முடிக்க முடியாது, தோஷங்கள் ஒன்று கூட இல்லை, அதனால் அது எண்ணுறதுக்கே வேலை இல்லை. அதனால் இந்த ஒரு விஷயத்தில் வேணால் நாமும் பகவானும் ஒன்று, அவனோட குணதோஷங்களையும் எண்ணி முடிக்க முடியாது, நம்ம குணதோஷங்களையும் எண்ணி முடிக்க முடியாது. அங்கே குணங்கள் ஏராளம் எண்ண முடியாது, தோஷங்கள் இல்லை எண்ணுறதுக்கு வேலை இல்லை. இங்கே குணங்கள் இல்லை எண்ண முடியாது, தோஷங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது எண்ண முடியாது. அதுபோல் இவரோட பசுக்களையும் எண்ண முடியாது. பசுக்கள் அற்றப்படைத்தான் மகனே, அவ்வளவு பசுக்கள் வச்சிருக்கார். அந்த பசுக்கள்லாம் எப்படி இருக்கும்? பெரும் பசுக்கள் அற்றப்படைத்தான் மகனே. பெரும் பசுக்களாக தசரதனுடைய சத்ருஞ்சயங்கிற பட்டத்தியான எவ்வளோ பெருசாக இருக்குமோ அப்படிப்பட்ட பெரும் பசுக்கள் அற்றப்படைத்தான் மகனே. சரி, வடிவத்தில் தான் பெருசாக இருக்குமா? இல்லை, மனசும் பெருசு. வள்ளல் பெரும்பசுக்கள் அற்றப்படைத்தான் மகனே. வள்ளல் தன்மை தாராள மனம் படைத்த பெரிய பசுக்கள் அற்றப்படைத்தான் மகனே. எல்லாம் சரி, ஏதாவது கொடுக்குமா கொடுக்காதா, ஏதாவது லாபம் இருக்கணுமோ இல்லையோ பசு இருந்தா? ஏன், சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் அற்றப்படைத்தான் மகனே. நிறைய சொரியும். இது கோமூத்திரமா? இல்லை, பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் அற்றப்படைத்தான் மகனே. பால் நிறைய கொடுக்கும். அப்படியா? ஒரு நாள் பால் கறந்துட்டு அத்தோடு நிறுத்திவிடுமா? இல்லை, மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் அற்றப்படைத்தான் மகனே. மாற்றாதேன்னா இடைவிடாது, கண்டினியூஸான அர்த்தம். அது இன்னைக்கு நாளைக்குன்னு இல்லை, அது காலையோ மாலையோ எந்த வேளையாக இருந்தாலும் சொரிந்து கொண்டே இருக்கும். அப்படி மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் அற்றப்படைத்தான் மகனே. அதெல்லாம் சரி, பாத்திரம் நரம்பணுமோ இல்லையோ? அது பாட்டுக்கு சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா பால் சொட்டின்னு இருந்ததுன்னா பாத்திரம் நரம்புமானா? நரம்புறதாவது. எதிர் பொங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் அற்றப்படைத்தான் மகனே. எதிர் பொங்கி பாத்திரத்தில் அப்படியே பொங்கலோ பொங்கல்னு இன்னிக்கே பத்து நாள் அட்வான்ஸாக நாம் பொங்கல் கொண்டாடுற மாதிரி இப்போவே பொங்கலோ பொங்கல் என்னும்படி பாத்திரம் பொங்கி மீதழிப்ப வெளியே பால் வழியும்படி அவ்வளவு பால் சுரக்கும். ஓஹோ, பாத்திரம் சின்ன பாத்திரமான்னு நாம் கேட்டோம். இல்லை, ஏற்ற கலங்கள், அதை ஏற்றுக்கொள்ளும் பாத்திரம் எப்படிப்பட்ட பாத்திரமாக இருந்தாலும் சரி, பசுமாட்டுக்கிட்ட எந்த குறையும் கிடையாது. ஒருவேளை பாத்திரத்தில் வேணால் ஒட்டையாக இருக்கலாம். ஏன்னா கறந்துட்டே இருக்குது, பாத்திரம் நிறையலைன்னா என்ன அர்த்தம்னா, பசுமாட்டுக்கிட்ட குறையன்னு அர்த்தம் இல்லை, பாத்திரத்தில் ஓட்டைன்னு அர்த்தம். மற்றபடி ஓட்டை இல்லாத பாத்திரம்னா நிறைஞ்சிரும். ஏன்னா இதுக்கு அழகாக உதாரணம் சொல்லி பெரியோர்கள் விளக்கிறா, பகவான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் அனுகிரகம் பண்ணுறான். அதில் வந்து பகவானுக்கு எனக்கு இவர் பிடித்தவர் இவர் பிடிக்காதவர் ஏற்ற தாழ்வே கிடையாது. யாரோ ஒருத்தர் இல்லை இல்லை எனக்கு அருள் கிடைக்கல அருள் கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்காருன்னா, இவர் மனசுங்கிற பாத்திரத்தில் தான் ஓட்டைன்னு அர்த்தமே ஒழிய பகவான் சொரியும் அருள்ங்கிற பாலில் எந்த குறையும் கிடையாது. அப்போது அவன் எல்லோருக்கும் அருள் மழையை பொழிகிறான். நம்ம மனசில் ஓட்டை இல்லாமல் பார்த்துக்கணும். அதுபோல் இந்த பசுக்கள் எல்லா கலங்களிலும் பால் சொரிகின்றது, பாத்திரத்தில் ஓட்டை இல்லாமல் பார்த்துக்கோ. அப்போ ஏற்ற கலங்கள், அதற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாங்கிக் கொள்ளக்கூடிய பாத்திரம் பெருசு என்றாலும் சிறுசு என்றாலும் சொகுசாக நிறையும்படியாக பால் சுரக்கும். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மிதழிப்ப மாற்றாதே பால் சுரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் அற்றப்படைத்தான் மகனே. அப்போ பாருங்கள் எப்படி கட்டமைச்சான்னு, அற்றப்படைத்தான் மகனே, பசுக்கள் அற்றப்படைத்தான் மகனே, பெரும்பசுக்கள் அற்றப்படைத்தான் மகனே, வள்ளல் பெரும்பசுக்கள் அற்றப்படைத்தான் மகனே, சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் அற்றப்படைத்தான் மகனே, பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் அற்றப்படைத்தான் மகனே, மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் அற்றப்படைத்தான் மகனே, எதிர்பொங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் அற்றப்படைத்தான் மகனே, ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் அற்றப்படைத்தான் மகனே அறிவுராய். அப்போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாத்திரங்கள் எதிர் பொங்கி அப்படியே பால் அதிலே பொங்கி மீதழிப்ப வெளியே வழியும்படி மாற்றாதே இடைவிடாது பால் சொரியும் பாலை சுரக்கக்கூடிய வள்ளல் பெரும்பசுக்கள் மனதாலும் உடலாலும் பருத்திருக்கக்கூடிய அந்த பசுக்கள் ஆற்றப்படைத்தான் நிறைய வச்சிருக்காரு நந்தகோபர். அப்படிப்பட்ட நந்தகோபருடைய மகனேனா, பிள்ளையேன் கூப்பிடல, மகனேனா. ஏன்னா தமிழில் இது நுட்பமான வார்த்தை. பிள்ளைனா அணில் பிள்ளை, கீரி பிள்ளை, தென்னம்பிள்ளை எல்லாம் பிள்ளை தான். மகன்னா அப்பா பேச்சை கேட்டு நடக்கிறவனுக்கு தான் மகன்னு பேர். ஏன்னா சாஸ்திரப்படி தந்தைக்கு மகன் வந்து மூன்று வித கடமைகள் கண்டிப்பாக செய்யணும். அதில் ரெண்டு வந்து அப்பா போனப்புறம், அப்பா போனப்புறம் ஒரு முறையாவது கயாஸ்ராத்தம்ங்கிறது பண்ணணும். இரஸ்பெக்டிவ் ஆஃப் தட் கயாஸ்ராத்தம் பண்ணாலும் சரி பண்ணாட்டாலும் சரி, வருஷா வருஷம் பண்ண வேண்டிய ஸ்ராத்தம்,
அதுபோல் அந்தந்த காலத்தில் பண்ண வேண்டிய தர்ப்பணம் அதெல்லாமும் பண்ணணும். கயாசிராதம் பண்ணத்தினால இது பண்ண வேண்டான்னு அர்த்தம் கிடையாது, அதுவும் பண்ணணும். இது ரெண்டும் போனப்புறம் தந்தை இருக்கும்போது மகன் செய்ய வேண்டியது என்னென்னா, அப்பா பேச்சை கேட்டு நடக்கணும், அது இன்னும் முக்கியம். ஏன்னா பின்னாடி பண்ண வேண்டியதும் அவசியம் பண்ண வேண்டியதான், அதை விட முக்கியமாக அப்பா சொல்கிறத கேட்டு நடக்கணும். அப்போ மகன் என்றால் யார் ஒருவன் வெறும் பிள்ளையாளக சும்மா அணில் பிள்ளை கீரி பிள்ளை தென்னம்பிள்ளைன்னு இல்லாமல் அப்பா சொல்கிறத கேட்டு யார் நடக்கிறானோ அவனுக்கு மகன்னு பேர். அந்த மாதிரி நந்தகோபுர ஒரு ஸ்தானத்தில் வச்சு, அப்போ பகவான் சர்வேஸ்வரன் இல்லையா, அவன் இறைவன் இல்லையானா, இறைவன் தான், ஆனால் அவன் எளிமை மிக்கவனாச்சே, அவனுக்கு பெருமை மட்டும் கிடையாது எளிமையும் உண்டு. அப்போ நந்தகோபருக்கு தன்னை மகனாக ஆக்கி கொண்டு அப்படி தாழ விட்டுன்னு பழகிறானே. ஏன் இன்னைக்கு திருக்கோவிலில் பகவானை சேவிக்கிறோமே, அர்ச்சக சுவாமி வர்றார்னா அவர் எப்படி தனக்கு அலங்காரம் பண்ணுறாரோ அதுக்கு கட்டுப்பட்டு எழுந்தொழுகிறான் அல்லவா, அது பகவானுடைய எளிமையை நாம் ரசிக்க பழகிக்கணும். அந்த மாதிரி அற்றப்படைத்தான் மகனே நந்தகோபருக்கு மகனாக இருப்பவனேன்னு ஆரிய புத்ரா சிம்பாலிக்காக கூட்ட வருங்க. ஆற்றப்படைத்தான் மகனே ஆரிய புத்ரா, சாஸ்திரத்தில் சொன்னப்பட்டபடி அந்த நிறைய செல்வங்கள் நிறைந்த தீர்காயுசு வாழக்கூடிய என் மாமனார் நந்தகோபுரருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட மகனேன்னா. எல்லாம் சரிதான் சார், ஒரு சின்ன சந்தேகம். இதில் பார்த்தா 10 வார்த்தை நந்தகோபுருக்கு போட்டிருக்கா, 1 வார்த்தை கிருஷ்ணனுக்கு போட்டிருக்கா, இது நியாயமா? ஏன்னா இனிமே பாட்டில் நந்தகோபுர் கிடையாது, ஆனால் இந்த முதல் 3 வரிகளில் பாருங்கோ 10 வார்த்தை நந்தகோபுருக்கு, 1 வார்த்தை தான் கிருஷ்ணனுக்கு. ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்ற படைத்தான் நந்தகோபருக்கு. மகனேன்னு 1 வார்த்தை கிருஷ்ணனுக்கு, நியாயமா சார் இது? திருப்பாவை நந்தகோபருக்கா கிருஷ்ணனுக்கா? இதுவும் நப்பின்னை கொடுத்த ஆலோசனை. நந்தகோபரை பற்றி நிறையா சொல்லுங்கோ, அவரை பற்றி கம்மியாக சொல்லுங்கோன்னாலும் அப்படியா? எங்கன்னா இது ஸ்ரீராமாயணத்திலே பார்க்கிறோம். ராவண வதம் பூர்த்தியாச்சு, தேவர்கள்லாம் அப்படியே வானிலை வந்து சூழ்ந்து கொண்டார்கள். பிரம்மா இந்திரன் ருத்ரன் எல்லா தேவர்களும் வந்துட்டார். வந்து ராமபிரானம் முதல்ல பிரம்மா ஸ்தோத்திரம் பண்ணுற ஆரம்பிக்கிறார். ரகுவீர கத்தியத்தில் தேசிகன் சாதிக்கிறார், அமித மதி விதி விதித்த கத்தித்த நிஜ விபவ ஜலதி பிரஷதல்லவா. அமித மதி, மதினா ஞானம், அமித மதினா பிரம்மாவுக்கு அளவில்லாத மூளையா, ஏன்னா 4 மூளை இருக்கு, 4 தலை இல்லையா. அமித மதி, 4 மூளையை வச்சுட்டு பிரம்மா என்ன பண்ணாராம், விதி, பிரம்மாவுக்கே விதின்னு பேர். அவர் தானே எழுதியிருக்கார் நமக்கு, இப்போ அடியன் உபன்யாசம் பண்ணி இத்தனை பேர் உட்காந்து கேட்குற மாதிரி இருக்குன்னா அவர் தானே எழுதி வச்சிருக்கார் எல்லாருக்கும். அதனால் விதி அப்படின்னு பிரம்மாவுக்கே பேர். அமித மதி விதி, 4 மூளை கொண்ட அந்த பிரம்மாவானவர் விதித்த தனக்கு அறிந்த கத்தித்த நிஜ விபவ பெருமாளுடைய அந்த பெருமை என்கிற ஜலதி கடலிலே பிருஷத லவ ஒரு துளி எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணாராம். பெருமாளுடைய பெருமை என்பது எல்லையில்லாதது, அதுலேருந்து ஒரு துளி எடுக்கிறார் பிரம்மா. அந்த துளியை எடுத்து ராமனை துதிக்க தொடங்கினார் பிரம்மா. ஆஹா, நீ எப்படிப்பட்டவன், ஜெகத் சர்வம் சரீரம் தே, இந்த உலகமெல்லாம் உனக்கு உடலாக இருக்கிறது, உள்ளே நீ உயிராக இருக்கிறாய், நீ உலகத்தை படைக்கிறாய் காக்கிறாய் அழிக்கிறாய் அது இதுன்னு பிரம்மா உபன்யாசம் பண்ண ஆரம்பித்தார். ஸ்டாப்புன்ட்டான் ராமன், நிறுத்துங்கோண்ணா. என்னாச்சுன்னு கேட்டார் பிரம்மா, ஏதாவது தப்பா ஸ்தோத்திரம் பண்ணிட்டேனா, ஏதாவது சொற்குற்றமா பொருட்குற்றமா என்னன்னு கேட்டார் பிரம்மா. ராமன் சொன்னானா, எதுக்கு இந்த பெருமைகள் எல்லாம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுறேன்? அப்புறம் துதி செய்தால் உன் பெருமையை பாட வேண்டாமான்னு கேட்டார் பிரம்மா. ராமன் சொன்னானா, இந்த பெருமையெல்லாம் ஏற்கனவே வேதத்திலேயே இருக்கே, நான் தான் உலகத்தை படைப்பவன், நான் தான் எல்லாருக்கும் நாயகன், நான் தான் காப்பவன், நான் தான் அழிப்பவன், உலகமெல்லாம் எனக்கு சரீரம், நான் உள்ள ஆத்மா, இது வேதத்திலேயே இருக்கே, இதை நீங்கள் புதுசாக சொல்லணுமா, அப்போ வேறு என்ன பண்ணுறதுன்னு கேட்டார் பிரம்மா. ராமன் சொன்னான் வால்மீகி ராமாயண ஸ்லோகம், ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம். இதுக்கு ராமானுஜர் சாதிச்ச அர்த்தம் இருக்குது. இது இந்த ஸ்லோகத்துக்கு பலர் பல அர்த்தம் சொல்லுவா. ராமானுஜர் சொன்னார், இங்கே ராமன் சொல்கிறானா, அந்த பெருமையெல்லாம் வேதத்திலேயே இருக்குது, அதை எதுக்கு சொன்னேள், உங்களுக்காகத்தானே ஒரு மனிதனாக ராமம் தசரதாத்மஜம், தசரதனுடைய மகனாக மனிதனாக அவதாரம் பண்ணே இல்லையா, எவ்வளோ எளிமையாக, அதுவும் எவ்வளோ பெரிய பகவான் சர்வேஸ்வரன் நாட்டில் பிறந்து மனிதர்க்காய் படாதனப்பட்டு என்னும்படி ஒரு சாதாரண மனிதனைப் போல வந்து அவதாரம் பண்ண இல்லையா, தசரதன் மகனாக வந்தேன் இல்லையா, அந்த எளிமையை சொல்லி என்னை துதி செய்யுங்கள், தசரதன் மகன் என்று சொல்லி அந்த எளிமையை பாடுங்கள், ஏன்னா உங்களுக்காகத்தானே எளிமையாக வந்தேன். அப்போ உலகத்தை படைத்தல் காத்தல் அழித்தல் கூட பெரிய விஷயம் இல்லை, பக்தர்கள் நாம் போய் பிரார்த்திக்கிறோம்னா நமக்காக எளிமையாக வந்து பகவான் அவதாரம் பண்ணுறானே, அப்போ அவனுக்கு அந்த பெருமையை சொன்னால் பிடிக்குமா, நமக்காக அவன் இறங்கி வந்த எளிமையை சொன்னால் பிடிக்குமா, எளிமையை சொன்னால்தான் பிடிக்கும், என்னை தசரதன் மகன் என்று சொல்லி கொண்டாடுங்கள்னா. அதனால தான் இன்றும் வைணவ நெறியில் ராமபிரானை சொல்லும்போது சக்கரவர்த்தி திருமகன் தான் சொல்லுவா, ராமன்னு சொல்ல மாட்டா,
ராஜாஜி ஒரு ராமாயணம் எழுதினார், அதுக்கு தலைப்பே சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னு வச்சுட்டார். ஏன் சக்கரவர்த்தி திருமகன் சொல்கிறோம்? இப்போது இதில் யாருக்கு பெருமைன்னு பாருங்கள். சக்கரவர்த்தி திருமகன்னா சக்கரவர்த்தி யார்? தசரதன். ராமன் வெறும் திருமகன் தான். அப்போ தந்தைய சக்கரவர்த்தின்னு சொல்லி அவருக்கு திருமகன் சொன்னாதான் பகவான் மகிழ்கிறான். ஏன்னா எளிமையை சொன்னால்தான் பெருமாளுக்கு பிடிக்குமா. இது ஒரு சின்ன உதாரண எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ போன வாரம் தான் அடியனுக்கு புரிஞ்சுது இந்த நுட்பம் என்னென்னா, ஸ்ரீ சங்கரா டிவியில் இப்போ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மார்கழி மாதம் ஃபுல்லாக இந்த காலை 11 மணிக்கு நேயர்களோட க்வெஸ்சன் ஆன்சர் இன்டராக்ஷன், நீங்கள் ஃபோனில் பேசினா, தொலைபேசியில் நீங்கள் பேசினால் தொலைக்காட்சியில் பார்த்தபடி பதில் சொல்கிறேன் அப்படின்னு 1000 நாமங்கள் லைவு. அதில் ஒரு நேயர் பேசினார், ஒருத்தர் ஒன்று ஒன்று பாராட்டினார், நீங்கள் கேள்விகள்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கேள்வி கேட்பவர்களும் கேட்டார்கள், நிறைய பேர் தங்களுடைய மகிழ்ச்சியும் தெரிவித்தார்கள். ஒருத்தர் ஒரு ஒரு விதமாக சொன்னால், சார் நீங்கள் நிறைய கதையெல்லாம் நல்லா சொல்கிறீங்கன்னார் ஒருத்தர். இன்னொருத்தர் நிறைய மேற்கோள் காட்டுறீங்கன்னார். இன்னொருத்தர் தமிழ் இலக்கியம்லாம் நல்லா ஆராய்ஞ்சு சொல்கிறீங்கன்னார். இன்னொருத்தர் சம்ஸ்கிருத இலக்கணத்தை வந்து நீங்கள் நல்லா விளக்குறீங்கன்னார். ஒருத்தர் ஒன்று ஒன்று சொல்லிட்டு இருந்தா. அதெல்லாம் நமக்கு இருக்கோ இல்லையோ, சரி நேயர்கள் அன்பால் சொல்கிறா, ஓகே. கடைசியாக ஒருத்தர் பேசினார், சார் குழந்தைக்கு கூட புரிகிற மாதிரி எளிமையாக சொல்கிறீங்க சார்னார். அதுதான் மனநிறைவாக இருந்தது. அப்போது ஒன்றுமே இல்லாத நமக்கே எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எளிமையாக சொன்னேன்னு சொன்னால் ஒரு சந்தோஷம் வருது இல்லையா? அப்போ அவ்வளோ பெரிய பகவான் அவன் இவ்வளவு எளிமையாக இறங்கி வந்திருக்கான்னா, அப்போ அதை சொன்னால் தானே அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, நாம் ஆல்ரெடி கீழே தான் இருக்கோம், நமக்கு கீழே போகவே ஒன்றும் இல்லை. நான் சொல்லிட்டேன் நமக்கு ரொம்ப டெக்னிக்கலாலாம் பேச தெரியாது சார், நான் இப்படி தான் சொல்லுவேன்னு. ஆனால் உண்மையில எல்லாம் வல்ல பகவான் இவ்வளோ தூரம் கீழே இறங்கி வரான்னா, அப்போ அவனுக்கு மற்றதெல்லாம் சொல்லும்போது சந்தோஷம் வருமா? இவ்வளவு எளிமையாக வந்தவனேன்னு சொன்னால் சந்தோஷம் வருமா? இந்த ஐடியாவை தான் நப்பிணை சொல்லியிருக்கா. அதனால் அவரை சக்கரவர்த்தி திருமகன்னு சொன்னால் தான் ராமபிரான் மகிழ்கிறான். இன்றளவும் தசரதன சக்கரவர்த்தின்னு கொண்டாடி அந்த தந்தைக்கு கிரெடிட் கொடுத்து அவருடைய மகன் சொன்னால் ராமனுக்கு சந்தோஷம். அப்போ கண்ணனுக்கு எப்போ சந்தோஷம்? நந்தகோபர சக்கரவர்த்திக்கு நிகராக சொல்லணும், அவருக்கு திருமகனேன்னு சொல்லணும்னு இந்த ஐடியா கொடுத்ததுனால தான் 10:1 ரேஷியோவில் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்ற படைத்தான். அது ஒருத்தர் கேட்டார், இதை இப்படி தான் பிரிக்கணுமா? எதிரையும் பொங்கியையும் தனித்தனி வார்த்தையாக பிரிச்சுடலாமேனா, இது வெண்பால ஒரு வரிக்கு 4 சீர் வரணும், அதன்படி நாம் பிரிக்கணும். அதுக்கு தமிழ் இலக்கணத்தில் வரையறை இருக்குது, இது எப்படி பிரிக்கிறதுங்கிறதுக்கும். அதனால் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்ற படைத்தான்னு 2.5 வரி நந்தகோபர் மகனேன்னு ஒத்த வார்த்தை கிருஷ்ணனுக்கு. அப்படி போட்டு நப்பிணையின் ஆலோசனைப்படி சக்கரவர்த்தி திருமகனேன்னு ராமனை அழைப்பது போல ஆற்றப்படைத்தான் மகனே என்று கணபிரானை அழைத்தார்கள். அழைத்தா கிருஷ்ணன் டேந்து பதிலே இல்லை. அற்றப்படைத்தான் மகனே, அற்றப்படைத்தான் மகனேங்கிறா, ஆரியபுத்திரா ஆரியபுத்திராங்கிறா, சரியா தான் கூட்டிருக்கா, உள்ளேந்து ரெஸ்பான்ஸ் வரலையே சார். கிருஷ்ணன் கணக்கு போட்டுருக்கானோ, ஆயர்பாடியில் மொத்தம் எவ்வளோ பெண்கள் இருக்கா, அதில் எவ்வளோ பேர் நம்ம வசத்துக்கு வந்துட்டா, இன்னும் எவ்வளோ பேர் வரவேண்டியது மிச்சம் இருக்குது, கணக்கு போட்டுருந்தானா? இவங்க எது சொன்னால் அறிவுராய், அறிவுராய்னா கொஞ்சம் விழிச்சுக்கோன்னு அர்த்தம், எல்லாருமே ஆல்ரெடி வந்தாச்சு, உன்னுடைய பள்ளிக்கட்டில் அதை சூழ்ந்து தான் அத்தனை பேரும் நின்றுருக்கோம், அதனால் எல்லாரும் வந்தாச்சு, அறிவுராய் அறிவுராய் எழுந்துருன்னா கிருஷ்ணன் எழுந்துக்க மாட்டேங்கிறான். இப்போ அப்படியே நப்பின்னையை பார்த்து ஒரு பார்வை பார்த்தா, நீங்களும் என்னை பார்த்து ஒரு பார்வை பார்ப்பேள். ஏண்டா மனைவி கணவனை எப்படி கூப்பிடணும், கணவன் மனைவி எப்படி கூப்பிடணும்லாம் ஒரு உபன்யாசம் பண்ணி, இதில் ஓன் குடும்ப கதையை வேற சொல்லி, இது கடைசியில் இது ஒன்றும் ஒர்க் அவுட்டே ஆகலையே பிளான். ஆரியபுத்திரான்னு கூப்பிட்டா எழுந்துப்பான்னு தானே நப்பினை சொன்னால், ஒர்க் அவுட் ஆகாத பிளானுக்கு நீ கொடுத்த பில்டப்லாம் ரொம்ப டூ மச், இதில் 10:1 ரேஷியோன்னு கணக்கு வேறு தேவையா? எழுந்துக்கலையே. அதனால் இவா எல்லோரும் நப்பின்னை இதே மாதிரியே பார்த்தாலாம், என்னம்மா எழுந்துக்கலையேன்னா, நப்பின்னை சொன்னால் நீங்கள் கூப்பிட்டது சரி, நீங்கள் ஆரியபுத்திரா அற்றப்படைத்தான் மகனேன்னு கூப்பிட்டதில் தப்பே இல்லை. ஆனால் என்ன ஒரு சிக்கல்னா, இந்த ஊரில் உள்ள எல்லா பையன்களோட அப்பாவுக்கும் இதே அளவு கால்நடை செல்வம் உண்டு. நீங்கள் ஜெனரிக்காக சொல்லிட்டேள், ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதழிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனேன்னு, இந்த ஊரில் உள்ள ஒவ்வொரு பையனுக்கும் அது பொருந்துமே. அப்போ நீங்கள் ஆரியபுத்திரான் கூப்பிட்டது கரெக்டு, ஆரியபுத்திரான் கிருஷ்ணனை தான் கூப்பிட்டேன்னு அவருக்கு எப்படி புரியும்னா, அப்போ அதை புரிய வைக்க என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் ஆண்டாள் நப்பின்னை சொன்னால், பகவான் கண்ணபிரானுக்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக பிரத்யேகமாக உள்ள குணங்களை சொல்லி அவனை அழையுங்கள், நீங்கள் ஆரியபுத்திரான அவரை தான் கூப்பிட்டேன்னு புரிஞ்சுன்னு எழுந்துருவார். அப்போ நான் புரிஞ்சுக்கோங்க, ஆரியபுத்திரான் கூப்பிட்டது தவறு இல்லை, அது 100க்கு 100 சரி. ஆனால் ஆரியபுத்திரான் யார் யாரை கூப்பிட்டான்னு புரியணும் இல்லையா? அப்போ இவரைத்தான் நீங்கள் ஆரியபுத்திரர்னு கூப்பிட்டேருங்கிறதுக்கு அடையாளமாக அவருக்குன்னே எக்ஸ்க்ளூசிவாக பிரத்யேகமாக உள்ள குணங்களை சொல்லி அவரை அழையுங்கள் என்று ஆலோசனை கொடுத்தாள் நப்பின்னை. ஏன்னா மனைவி கணவனை நேராக பேர் சொல்லலைன்னா சில அடையாளங்கள் அவருக்கே உரித்தானதை சொல்லி இன்னார்னு சொல்லுவாள். இப்போ ஒரு வீட்டில் அப்படி தான், ஒரு போஸ்ட்மேன் வந்தாரான், உங்கள் வீட்டுக்கார் பேர் என்னன்னு கேட்டாரான்,
ஒய்ஃபுக்கு பேர் சொல்கிறதுக்கு அந்த கால பெண் இல்லையா, பேர் சொல்கிறதுக்கு மனசு இல்லை. அதனால சொன்னாரான், என் கணவன் பேரா, அங்கே ஒருத்தர் படுத்துட்டுருக்காரே அவர் பேர்னாலாம். எங்கே யார் படுத்துட்டுருக்கா, ரெண்டு காவேரிக்கு மத்தியில் ஒருத்தர் படுத்துட்டுருக்காரே அவரோட பேர் தான், ஓஹோ ரங்கநாதனா அப்படின்னு புரிஞ்சுன்னு அவர் போனாராம். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூசிவான அடையாளங்களை சொன்னால் தன்னைத்தான் சொல்கிறேன்னு புரிஞ்சுப்பான். மூன்று அடையாளங்கள் சொன்னான். ஊற்றமுடையாய், பெரியாய், உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே. இந்த மூன்றும் பகவானுக்கு மட்டும்தான் பொருந்தும், வேற யாருக்குமே பொருந்தாது. அதனால் அதை சொல்லி உன்னைத்தான்ப்பா நாங்கள் ஆற்றப்படைத்தான் மகனே ஆரியபுத்திரான்னு உன்னைத்தான் அழைத்தோம். நீ எப்படிப்பட்டவன், ஊற்றமுடையாய். ஊற்றம்னா உறுதின்னு அர்த்தம். அடியார்களை காப்பதிலே உறுதி படைத்தவன். இது பகவானை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. நம்ம காலில் ஒருத்தர் விழறார்னா உண்மையில் தர்மப்படி காலில் ஒருத்தர் விழுந்தால் காப்பாற்றி தான் ஆகணும். ஆனால் நமக்கு இதுக்கு சக்தி இருக்கானே சொல்ல முடியாதே. நம்ம காலில் விழுந்தவரை நம்மளால் முடிந்த அளவுக்கு காப்பாற்றலாம், முயலலாம். ஆனால் அது எவ்வளோ தூரம் சாத்தியம்னு தெரியாது. ஆனால் அடியார்களை காப்பதில் ஊற்றமுடையவன் பகவான். எதிரியே வந்து காலில் விழுந்தாலும் ரட்சிப்பான். இந்த பண்புங்கிறது மனுஷனுக்கு வரவே வராது. மனிதன் வந்து துவேஷம் பாராட்டி தான் பழக்கம். இவன் எனக்கு வேண்டாதவன், இவன் எனக்கு வேண்டியவன். பகவான் அப்படி இல்லையே. யாராக இருந்தாலும் ஊற்றத்தோடு காக்கக்கூடியவன். ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் புரியும். ஒரு 4-5 வருஷம் முன்னாடி ஒருத்தர் என்ன பண்ணார், எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் இந்த இடத்துல இப்படி ஒரு கதை சொன்னீங்களே, இதுக்கு என்ன பிரமாணம், இது வந்து பிரமாணமே இல்லாமல் நீங்கள் பேசிட்டீங்கன்னார். நான் சொன்னால், இல்லை இல்லை, இந்த இடத்துல வியாசர் சொல்லியிருக்கார், வியாசரோட ஸ்லோகத்தையும் மேற்கோள் போட்டு அனுப்பினேன், இதை பாருங்கள் வியாசர் தான் சொன்ன விஷயம்னு. அவர்கிட்டேருந்து அடுத்து ஒரு பதில் வந்தது, அதுதான் சூப்பர் பதில். நீ வியாசரை அவமானப்படுத்தி விட்டாய் அப்படின்னு பதில் வந்தது. வியாசரை நான் ஏன் சார் அவமானப்படுத்தினா என்ன பண்ணேன்னு. பகவான் வேதவியாச மகரிஷி என்று சொல்லாமல் வியாசர் சொல்லியிருக்காருன்னு சொன்ன இல்லையா, அதுதான் நீ பண்ண தப்புன்ட்டார். அப்போ தான் புரிஞ்சுது, ஓஹோ இவருக்கு அந்த பிரமாணத்தை தெரிஞ்சுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, நம்ம ஏதோ திட்டணும்னு ஆசை போல இருக்குது. சரி சார் கரெக்டாக தானே இருக்குன்னு, அது புக்கில் இருக்கலாம், நீ ஏன் சொல்கிறேன்னார். அப்புறம் புக்கில் இருக்கும்ப்பா, அதை நீ சொல்லக்கூடாதுன்னார். ஓஹோ அப்போ இது அவ்வளோதான் புரிஞ்சு போயிடுது. அப்போ மனிதனுடைய இயல்புங்கிறது என்னென்னா, ஒருத்தனை பிடிக்கலைன்னு சொன்னால் நீ எது பண்ணாலும் தப்பு. ஆனால் பகவான் எப்படின்னா, எதிரியே வந்தாலும் கூட நான் உன்னை மன்னித்து ஏற்றுக்கிறேன்ப்பான். அந்த ஊற்றம்ங்கிறது பகவான் ஒருவனுக்கே உண்டு. அப்போ மனிதன் யாருக்கும் வராது இல்லையா, அதனால தான் எக்ஸ்க்ளூசிவ் குணம். ஊற்றமுடையாய், பெரியாய், ரொம்ப பெரியவன். அவனை போல பெரியவர்னு இன்னொருத்தர் கிடையாது. நம்மாழ்வார் அதைத்தான் பாடினார், மன நகம் மல மர மலர் மீசை எழுதரும் மனநூணர் வளவீலன் புரிவுணர் வவையிலன் இனநூணர் முழு நலம் எதிர் நிகழ் கழிவினும் இனன் இளன் எனன் உயிர் மிகு நரை இளனேன்னார். அது என்ன மிகு நரை இளனேனா என்ன அர்த்தம்? ஒருத்தர் தமிழை தப்பாக படிச்சுட்டு சொன்னார், நரைனா நரைச்ச முடி, மிகு நரைனா நிறைய நரைச்ச முடி, மிகு நரை இளனேனா பெருமாளுக்கு நிறைய நரைக்கல கொஞ்சமாக நரைச்சிருக்குன்னு அர்த்தமானார். மிகுனர் அப்படின்னா மிஞ்சினவான்னு அர்த்தம். மிகுனரை இளனேனா அவனை மிஞ்சினவான் யாருமே கிடையாது. அவன் தான் தி கிரேட்டஸ்ட். அப்போ இது அவனுக்கு மட்டும்தானே உண்டு. தி கிரேட்டஸ்ட்னு சொல்லிட்டா இறைவன் மட்டும்தான், அவன் தான் சுப்ரீம். அப்போ பெரியாய்ங்கிறதும் அவனுக்கே உரித்தான பிரத்யேகமான குணம். அவனுக்கு நிகராக யாரும் வர முடியாது. அடுத்து, உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய். இந்த உலகத்திலே தோற்றமாக வந்து அவதாரம் செய்து ஒளி வீசுபவனே, இந்த அவதாரம்ங்கிறதும் பகவானுக்கு மட்டும்தான் உண்டு. ஏன் நாமும் பிறக்கிறோமேனா, நமக்கு அவதாரம் கிடையாது, பிறப்பு. பிறப்புக்கும் அவதாரத்துக்கும் வித்தியாசம் உண்டு. மேலே இருக்கிற ஒருத்தர் கீழே இறங்கி வந்தால் அதுக்கு அவதாரம்னு பேர். நாம் ஆல்ரெடி கீழே தான் இருக்கோம், இங்கேயே தானே சுற்றின்னு இருக்கோம், இது எப்படி அவதாரம்னு ஆகும்? நமக்கு மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம்னு இங்கேயே தான் இருக்கோம். அப்போ நாம் மேலேந்து கீழே வரல, அவன் மேலேந்து கீழே குதிக்கிறான் அவதாரம். அப்போ அவதாரம் பண்ணணும்னாலே முதல்ல ஒரு மேலே இருக்கணும். அப்போ பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்று சுடரே. பெரியவனாக இருந்தால் தான் கீழே இறங்க முடியும். நான் குதிக்க போகிறேன்னு சொன்னால் அவர் ஹைட்டில் இருந்தால் தானே குதிக்க முடியும். அவர் ஏற்கனவே பாதாளத்தில் பள்ளத்துக்குள்ளே இருக்காருன்னா அவர் எங்கே குதிப்பார்? அப்போ அவதாரம் செய்கிறான்னாலும் அந்த பெரியவனுக்கு மட்டும்தான் அது பாசிபிள். அதனால் மூன்று குணங்கள் எப்படி எடுத்திருக்கா பாருங்க ஆண்டாள். ஊற்றமுடையாய், எதிரியாக இருந்தாலும் கூட அவனை ரட்சிக்கக்கூடியவன். பெரியாய், ரொம்ப பெரியவன். உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே, இந்த உலகில் வந்து அவதரிப்பவன். இந்த மூன்று குணங்களை எப்படி வெளிப்படுத்தினாலும் ஒரு ஒரு உதாரணம் பார்த்துருவோம். ஊற்றமுடையாய், அடியார்களை காப்பதிலே ஊற்றம் மிக்கவன். எவ்வளவு ஊற்றம்னா, ராமபிரான் சேதுக்கரையில் எழுந்துருளியிருக்கான், விபீஷ்ணன் வந்து சரணாகதி செய்கிறான், சர்வலோக சரண்யாயர் அகவாய மகாத்மனே நிவேதயதமாக்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். அப்போது சுக்ரீவன் அவன் ராமபிரான்ட்ட வந்து சொல்கிறான், ஏதோ ராவணனுடைய தம்பின்னு சொல்லி ஒரு அரக்கன் வந்து நின்றுருக்கான், அவன் ஏதோ உங்ககிட்ட சரணாகதின்னு பண்ண போகிறானா, இவனை ஏற்றுக்காதேன்னா. ஏன்னு கேட்டான் ராமபிரான். சுக்ரீவன் சொன்னான், ஆமாம் கூட பிறந்த அண்ணனையே எதிர்த்து வரான், அவனை ஏற்றுக்கலாமான்னா. யார் சொன்னா? சுக்ரீவன். தன்னோட ட்ராக் ரெக்கார்டையே மறந்துட்டு
கூட பிறந்த அண்ணனையே காட்டி கொடுக்குறான், இவனை நீ ஏற்றுக்காதேன்னு சொன்னான் சுக்ரீவன். ராமன் பார்த்தான், மற்ற வானராளெல்லாம் கூப்பிட்டான், நீங்கள்லாம் உங்கள் உங்கள் அபிப்பிராயங்களை சொல்லுங்கன்னான். எல்லா வானராளும் வந்தா, ஒத்த ஒத்தர் ஒன்று ஒன்று சொன்னான். அங்கதன் சொன்னான், இவனை முதல்ல பரிசோதனை பண்ணி பார்ப்போம், ஏன்னா அரக்கர்கள் என்ன நல்ல அரக்கன் கெட்ட அரக்கன்லாமா கூட உண்டு, எல்லா அரக்கர்களுமே பொல்லாதவர்கள், சோதித்து பார்ப்போம் தேறினா ஏற்றுக்கலான்னான். அடுத்து மைந்தன்கிற ஒரு வானரம், அவன் சொன்னான், இவனை கூப்பிட்டு முதல்ல கவுன்சிலிங் கொடுக்கணும்னான். அது சில பேர் இருக்கா இந்த இலவச அறிவுரை கொடுக்கறதுக்குனே இருப்பா, அதனால் மைந்தன் சொன்னான், அவனை கூப்பிடுவோம், கொஞ்சம் நேரம் நம்ம கவுன்சிலிங் கொடுப்போம், கேட்டால் அவனே திரும்ப போயிடுவான் இல்லையா, நாம் கவுன்சிலிங் கொடுத்துட்டா. ஜாம்பவான் சொன்னார், அவர் அந்த காலத்து மனுஷன், அதனால் அவர் பார்த்தார், ஒன்றுமே பிரச்சனை வேண்டாம்ப்பா, இவனை போயிட்டு ஒரு மாதம் கழித்து வர சொல்லுவோம்னார். ஏன்னா அது சீனியர் சிட்டிசன் பாலிசி என்னென்னா, கொஞ்சம் ஒரு மாதம் தள்ளி போடுவோம், அவனே மறந்துடுவான், அதுக்கப்புறம் இவனை போயிட்டு ஒரு மாதம் கழித்து வர சொல்லுவோம், அதுக்கப்புறம் அவனே மறந்துட்டான்னா நோ ப்ராப்ளம், வந்தால் அப்புறம் பார்த்துக்கலாமே. ஆக மொத்தம் ஒட்டுமொத்த வானரால் என்ன சொல்லிவிட்டா, இவனை ஏற்றுக்க வேண்டாம், இவன் அரக்கன், இவன் பொல்லாதவன், ஏற்றுக்க கூடாதுன்ட்டா. கடைசியாக ஹனுமான்கிட்ட கேட்டான் ராமபிரான், நீ என்ன நினைக்கிறேன்னா. ஹனுமான் சொன்னார், இங்கே கண்டவன் பேச்செல்லாம் கேட்க வேண்டாம், கண்டவன் பேச்சை மட்டும் கேட்கலான்னு. நான் கண்டவன், நான் போய் பார்த்துருக்கேன், நான் இலங்கைக்கு போனேன், யார் எப்படிங்கிறது எனக்கு தெரியும், கண்டவன் பேச்செல்லாம் கேட்கக்கூடாது, கண்டவன் பேச்சை தான் கேட்கணும். நீங்கள் பிரம்மாவை விட, இந்திரனை விட, எல்லாரை விடவும் ஞானம் மிக்கவர் பரம்பொருள் சர்வேஸ்வரன், பிருகஸ்பதியை விடவும் ஞானம் மிக்கவர், நீங்கள் வந்து அடியனையும் மதித்து கேட்குறதுங்கிறதே பெரிய விஷயம், ஏதோ அடியனுக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன்னு பணிவோடு வினயத்தோடு ஹனுமான் சொன்னார். நான் இலங்கைக்கு போய் பார்த்தேன், விபீஷணா தர்மாத்மா, இவன் தர்மமே வடிவெடுத்தவன், இலங்கையில் இவன் வடிவத்தில் தான் தர்மம் குடியிருக்கு, தர்மம் எங்கே இருக்கோ அங்கே விபீஷணன் இருப்பான், அதனால் விபீஷணன் எங்கே இருக்கானோ அங்கே வெற்றி இருக்கும், இவன் நல்லவன் தாராளமாக ஏற்றுக்கலாம். இந்த விபீஷணனுடைய மகள் திருஜடை தான் சீதைக்கு காவலாக இருக்கா அசோகவனத்தில். இது திருஜடைக்கும் விபீஷணனுக்கும் என்ன உறவுன்னு ஒரு பெரிய டிபேட் நடந்தது. வால்மீகி ராமாயணத்துக்கு கோவிந்தராஜ வியாக்கியானம்னு இருக்குது, திருமலை நம்பிகள் ராமானுஜருக்கு சாதித்த விசேஷார்த்தங்கள் அடிப்படையில். கோவிந்தராஜ வியாக்கியானத்தில் திருஜடை விபீஷணனுடைய மகள்னு ஸ்பஷ்டமாக சாதிச்சிருக்கார். கம்பராமாயணத்திலும் இந்த இடத்துல ஹனுமானே விபீஷணனுடைய மகள் திருஜடைன்னு சொல்வதாக இருக்கிறது, அதனால் மேற்கொண்டு விசாரம் வேண்டாம். அதனால் அந்த திருஜடை அவள் தான், இவனுடைய மகள் தான் சீதை கங்கை காவலாக இருக்கிறாள். என்னையே ராவணன் கொல்ல பார்த்த போது கூட இந்த விபீஷணன் தான் என் உயிரையே காப்பாற்றினான், இவன் நல்லவன் ஏற்றுக்கலான்னு சொல்லிட்டார் ஹனுமான். ராமன் ரொம்ப வருந்தினானா, அப்போ எதுக்கு வருத்தப்படணும், என் திருவுள்ளத்தை ஒருத்தர் கூட புரிஞ்சுக்கலையான்னு நானா ராமன், ஏன் அதான் ஹனுமான் தான் புரிஞ்சுட்டு ஏற்றுக்கலான்னு சொல்லிட்டாரு. இல்லை, ராமன் சொல்கிறான், என் திருவுள்ளத்தை ஒருத்தர் கூட புரிஞ்சுக்கல, ஏன்னா மற்ற வானரர்கள் கெட்டவன் அதனால் ஏற்றுக்கப்படாதுங்கிறா, ஹனுமான் நல்லவன் அதனால் ஏற்றுக்கலாங்கிறார். என்னோட கருத்து என்ன தெரியுமா, நல்லவனோ கெட்டவனோ சரணம்னு வந்துட்டா ஏற்றுக்கணும், அது ஒருத்தருக்கும் புரியலையே. மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்யஜேயம் கதஞ்சன தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமேத தகர்ஹிதம். ராமன் சொன்னான், மித்ரபாவேன, அவன் உண்மையாக நண்பனாக வரணும்னு இல்லை, ஒரு பாவம், நண்பன்னு பேர் சொல்லிட்டு வந்தால் போகிறோம், ஒரு டேக், நண்பன் ஒரு டேக் லைனோடு வந்தால் போகிறோம். சம்பிராப்தம், அவன் அங்கேருந்து இங்கே வரணும்னு கூட தேவையில்லை, இலங்கையில் இருந்தபடி கஜேந்திரன் ஆதி மூலமேனு கூப்பிட்டது போல சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேன்னு சொல்லி, ராகவம் சரணம் கதகான்னு சொல்லி இலங்கையில் இருந்து அழைத்தால் கஜேந்திரனை காக்க நான் ஓடியது போல இங்கேருந்து ஓடி போய் காப்பாத்திருக்கணும். அவன் சம்பிராப்தம்னு என்னை தேடி வந்துட்டான், கைவிடலாமா, நத்யஜேயம், கை கொள்வதா கைவிடுவதா இந்த விசாரமே கிடையாது, ஏற்றுக்கொண்டே தீர வேண்டும். கதஞ்சன, இவனை ஏற்றுக்கொள்வதால் நமக்கு ஆபத்து வந்தாலும் சரி, கூட இருக்கிறவர் விலகி போனாலும் சரி, வேற யாராவது கோச்சுப்பானாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இவனை நான் அதற்காக கைவிட மாட்டேன். ஏன்னா அந்த சரணாகதிங்கிறது அவ்வளோ பவர்ஃபுல், பகவான் திருவடியில் சரணம்னு நாம் விழுந்துட்டோன்னா ஆயிரம் பாபம் அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கலாம், அதுக்கப்புறம் ஒழுங்காக இருக்கணுங்கிறது வேறு விஷயம், அதுக்கு முன்னாடி ஆயிரம் தப்பு பண்ணியிருக்கலாம், அதை பகவான் பார்க்க மாட்டான். சொல்கிறான், தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாத், வானரர்களை நீங்கள் சொன்ன தோஷங்கள் அவன்கிட்ட இருக்கலாம், சொல்லாத தோஷங்கள் இருக்கலாம், ராவணன்ட்ட உள்ள அத்தனை தோஷங்கள் கூட இருக்கலாம், அதை நான் பொருட்படுத்த மாட்டேன், காலில் சரணம்னு விழுந்துட்டா ஏற்றுப்பேன், சதாமேத தகர்ஹிதம், நான் இப்படி செய்தால்தான் எங்கள் குல முன்னோரான சிபி சக்கரவர்த்தி போன்றவர்கள், எங்கள் ஆச்சாரியரான வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் போன்றவர்கள் அப்போ தான் என்னை கொண்டாடுவாளே ஒழிய காலில் விழுந்தவனை என்றைக்குமே கைவிட மாட்டேன்னு பகவான் சொன்ன வார்த்தை இது. அதனால் இதை நாம் ஒருத்தொத்தரும் தினந்தோறும் நினைத்து கொள்ள வேண்டும். அன்றைக்கி பகவான் திருவடியில் நாம் எப்படி எப்போ பற்றி விட்டோமோ அன்றைக்கி பகவான் சொன்ன வார்த்தை நிச்சயமாக நம்மை கைவிடாமல் பகவான் ரட்சித்தே தீருவான். மித்ர பாவேன சம்பிராப்தம் நத்யஜெயம் கதஞ்சன.
அதுக்கு மேலே சுக்ரீவனுக்கு ரெண்டு குட்டி ஸ்டோரி சொன்னான் ராமபிரான். நிறைய குட்டி ஸ்டோரிங்கிறோம். ராமன் சொன்ன குட்டி ஸ்டோரி அவசியம் குழந்தைகளே வந்து திருப்பாவை கேட்கலாம், உங்காத்து குழந்தைகள் வராட்டாலும் கூட அவளை தூங்க வைக்க இந்த மாதிரி கதைகள் சொல்லுங்க. ராமன் ரெண்டு கதை சொன்னான். இது அபயப்பிரதான சாரத்தில் சுவாமி வேதாந்த தேசிகன் எடுத்து விளக்கியிருக்கார். முதல் ஸ்டோரி என்னென்னா, ஒரு ஊரில் ஒரு வேடன், அவன் வேட்டையாடுறதுக்காக காட்டுக்கு போனான். காட்டில் ஒரு மரம், ஆண் பறவை பெண் பறவை ரெண்டு பறவைகள் அதில் ஜோடியாக இருக்குது. அதனால் இந்த வேடன் என்ன பண்ணிட்டான், அம்பு போட்டு பெண் புறாவை கொண்டுட்டான். அந்த பெண் புறாவை எடுத்து தன்னோட பையில் போட்டுட்டான். அங்கேருந்து புறப்பட போகிறான். பார்த்தா அப்போது மழை வந்த சூழல், அப்படியே வானமெல்லாம் இருட்டின்றது, மழை வர மாதிரி இருந்தது. அப்போது ஆண் புறா பார்த்து தான், பெண் புறாவை பிரிந்து அந்த ஆண் புறா தவிச்சுட்டுருக்கு. பெண் புறாவை இந்த வேடன் கொண்டுட்டான். அப்போ அந்த ஆண் புறா பார்த்து தான், அடடா நம்ம மரத்தடியில் வந்து உக்காந்துட்டானே, இவன் நம்ம மனைவியை கொண்டு இருக்கலாம், அதெல்லாம் அப்புறம், ஆனால் மரத்தடியில் வந்து உட்காந்துட்டான்னா அடைக்கலம் தர வேண்டியது என்னுடைய கடமைன்னு நினச்சி அந்த ஆண் புறா என்ன பண்ணி வருக வெல்கம்னு சொல்லித்தான். அவன் குளிரில் நடுங்கிறான். அப்படியே அந்த காட்டில் இருட்டில் மழையும் பொழிந்து கொண்டிருக்க குளிரில் நடுங்கினான். இந்த ஆண் புறா என்ன பண்ணித்தான், அங்கேருந்து சின்ன சின்ன குச்சியெல்லாம் கொண்டு வந்து போட்டு இவன் குளிர் காய்வதற்காக தீ மூட்டி, கொஞ்சம் மழை அடங்கினதும் குளிர் காய்வதற்காக தீ மூட்டி கொடுத்ததான். சரி நீ குளிர் காஞ்சி கொஞ்சம் ஆனந்தமாக இரு, என் மரத்தை தேடி வந்துட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக. அவனுக்கு ரொம்ப பசிச்சு தான், அடடா பசிக்கிறதேன்னு சொன்னான். ஒரு பெண் புறா ஒன்று இருக்குது, அத்தையாவது எடுத்து சாப்பிட்லாம். அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பசிக்கிறதுன்னா. ஆண் புறா பார்த்து தான், பசிதானே, நானே உனக்கு உணவாகிறேன்னு சொல்லி அவன் மூட்டின தீல அந்த ஆண் புறா தானே போய் விழுந்து அவனுக்கு உணவாகவும் ஆச்சான். இத்தனையும் அந்த ஆண் புறா ஏன் பண்ணித்துன்னா, தன்னுடைய மரத்தடிக்கு அவன் வந்துட்டான். எப்போ என் மரத்தடிக்கு கீழே அவன் வந்துட்டானோ அவனுக்கு எல்லா நன்மைகளும் நான் செய்தே ஆகணும். இப்போ ராமன் சொல்கிறான், இதில் உள்ளுரை பொருள் புரிஞ்சுக்கோ சுக்ரீவா, என்னென்னா ராமன் தான் ஆண்புறா, சீதை தான் பெண்புறா, வேடன் தான் ராவணன். ராவணன்கிற வேடன் சீதைங்கிற பெண்புறாவை கொண்டுட்டு ராமன்கிற ஆண்புறாட்டை வந்து உன் உயிரை கொடுன்னு கேட்டு இந்த ராமன்கிற ஆண்புறா உயிரையே கொடுத்தாலும் கூட நாளைக்கு தியாக பிரம்ம கானசபா வாணிமகாலில் உபன்யாசம் பண்ணுற வெங்கடேஷ் என்ன தெரியுமா சொல்லுவான், இந்த ராமன் என்ன பெருசாக பண்ணால், ஒரு புறா செய்ததைத்தானே ராமனும் செய்தான்னு சொல்லுவான். ராவணன்கிற வேடன் சீதைங்கிற பெண்புறாவை கொண்டுட்டு ராமன்கிற ஆண் புறாட்டை வந்து உன் உயிரை கொடுன்னு கேட்டு ராமன் உயிரை கொடுத்தாலும் என்னதை பெருசாக பண்ணால், ஒரு புறாவே பண்ணிடுதேன்னு சொல்லுவான். அப்படி இருக்க இங்கே ராவணன்கிற வேடன் சீதைங்கிற பெண்புறாவை கொல்லவில்லை, சிறைதான் வைத்திருக்கிறான். அந்த ராவணன்கிற வேடனே வல்ல அவன் தம்பி விபீஷ்ணன் தான் வந்திருக்கான். அவன் இந்த ஆண் புறாட்டை உயிர் கேட்கலை, அபயம்தான் கேட்குறான். இதை கூட கொடுக்காமல் இருக்க முடியுமான்னு கேட்டான் ராமபிரான். வியந்து போனான் சுக்ரீவன். அடுத்த ஒரு குட்டி ஸ்டோரி, ரெண்டாவது குட்டி ஸ்டோரி சொன்னான் ராமபிரான். இன்னொரு வேடன் காட்டுக்கு போனான். அவனை ஒரு புலி துரத்திட்டு ஒரு மரத்து மேலே ஏறி உக்காந்தான். அந்த மரத்தில் ஒரு குரங்கு இருந்ததான். அந்த குரங்கு என்ன பண்ணித்தான், இந்த மனுஷனை வா வா என் மரத்துக்கு வந்துட்டியா, நான் அடைக்கலம் தரேன்னுது. புலி கீழியே வட்டமிட்டுருக்கு. இந்த மனுஷன் எப்படியும் இறங்கித்தானே ஆகணும், மரத்தில் ஏறினவன் இறங்கித்தான் ஆகணும், ஒரு கை பார்க்குறேன்னுது. அதுக்குள்ளே இந்த மனுஷனுக்கு பார்த்தா தூக்கம் வந்துருச்சு, நம்ம உபன்யாசம் கேட்டோம் போல இருக்கு, தூங்க ஆரம்பிச்சுட்டான். குரங்கு சொன்னதான், நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் தூங்குன்றது. கீழேந்து அந்த புலி இருக்கே அது குரங்குக்கிட்ட சொன்னதான், அந்த ஆளை பிடிச்சி கீழே தள்ளி விடு நான் சாப்பிட்டுட்டு போகிறேன்னுது. குரங்கு சொன்னதான், நான் செய்ய மாட்டேன், என் மரத்தை தேடி வந்துட்டான், அவனை நான் அந்த மாதிரி ஏமாற்ற மாட்டேன், துரோகம் பண்ண மாட்டேன்றான். கொஞ்ச நேரத்தில் என்னாச்சு, மனுஷன் முழிச்சுன்ட்டான், குரங்கு தூங்கிடுது. அது சில பேர் ஷிஃப்ட் போட்டு அந்த மாதிரி தூங்குவா. இப்போ குரங்கு தூங்க ஆரம்பிச்சது, மனுஷன் முழிச்சுன்ட்டான். இப்போ உடனே புலி என்ன பண்ணித்தான், மனுஷன்ட்ட சொல்லித்தான், நான் மனித மாமிசம் எதிர்பார்த்து வந்தேன், குரங்கு மாம்சம் கிடச்சா கூட பரவாயில்ல, அதை தள்ளி விடுன்னு சொல்லிட்டு குரங்கை பிடிச்சி தள்ளி விட்டான மனுஷன். குரங்கு கீழே வந்து விழுந்தது. பார்த்தா பக்கத்தில் புலி உருமின்னு இருக்கு. புலி குரங்கை பார்த்து சொன்னதான், இந்த மனுஷங்கள்லாம் குரங்கு புத்தின்னு கிண்டல் பண்ணுறானே, மனுஷ புத்தி எப்படி இருக்குது பார்த்தியா, நீ அவனை கீழே தள்ளி விட மாட்டேன்னு சொல்லி அடைக்கலம் கொடுத்த, உன்னையே தள்ளிட்டான் பார்த்தியா, இப்போயாவது மனுஷனை பற்றி புரிஞ்சுக்கோ, நான் உனக்கு உயிர் பிச்சை தரேன், என்ன திறந்தாலும் நீயும் மிருகஜாதி நானும் மிருகஜாதி, அந்த மனித ஜாதிங்கிறது மோசமானது, நீ மேலே போ, அவனை கீழே தள்ளி விடு நான் சாப்பிட்டுக்கிறேன்னு தான் புலி. சரின்ட்டு குரங்கு மேலே வந்தது, ஆனால் மனுஷனை தள்ளி விடலை. புலி கேட்டுதான், என தள்ளி விட மாட்டியான்னு கேட்டுது. இல்லை, அவன் எனக்கு துரோகமே செய்தாலும் என் வீட்டை தேடி வந்தவனுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன்னு குரங்கு சொன்னதான். ராமன் சொன்னான், சுக்ரீவா அந்த குரங்கு கூட உன்னுடைய பாட்டனுக்கு பாட்டனாக கூட இருக்கலாமே, அந்த குரங்கின் வழியில் வந்தவன் தானடா நீ. அப்படி இருக்கும்போது காலில் விழுந்து சரணம்னு விழுந்த விபீஷ்ணன் அவனை போய் கைவிடலாம்னு சொல்றியே, விடலாமா, சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம. சக்ருதேவ ஒரே ஒரு முறை பிரபன்னாய சரணம் என்று சொல்லிக்கொண்டு
தவாஸ்மீதிச்ச உனக்கே உரியவன் என்ற எண்ணத்தோடு யாச்சதை யார் ஒருவன் அபயம் கேட்கிறானோ அவனுக்கு அபயம் சர்வபூதேபியா பயமின்மை அஞ்சேல் அருள் புரிவேன். எப்படி சர்வபூதேபியா எல்லா உயிர்களிலிருந்தும் அபயம் அளிப்பேன், யாரை குறித்தும் அஞ்ச வேண்டாம்னு. இந்த சர்வபூதேபியகாங்கிறத ரெண்டு விதமாக புரிஞ்சுக்கலாம், எல்லா உயிர்கள்டேந்தும் அபயம் அளிப்பேன், சரணம்னு வரும் எல்லா உயிர்களுக்கும் அபயம் அளிப்பேன். அவன் யாராக இருந்தாலும், ஆணோ பெண்ணோ எக்குலத்தில் பிறந்தவரோ படித்தவரோ படிக்காதவரோ ஏழையோ பணக்காரரோ உயரமோ குள்ளமோ ஏன் மனிதனோ மிருகமோ பறவையோ யாராக இருந்தாலும் அபயம் அளிப்பேன். ஏதத் விரதம் மமன்னா, இதுதான் என்னுடைய விரதம். இது அப்படியே தமிழில் சுவாமி வேதாந்த தேசிகன் பாடுறார், ஒரு காலே சரணாக அடைகின்றார்க்கும் உனக்கு அடிமையாகின்றேன் என்கின்றார்க்கும் அருக்காலே அனைவர்க்கும் அனைவராலும் அஞ்சேல் என்று அருள் சுரப்பன். இதுதான் ஓதும் இருக்காலும் எழில் முனிவன் நினைவினாலும் இவையறிந்தார் தம்முடன் என் இசைவினாலும் நெருக்காத நீள் விரதம் எனக்கொன்று இதுதான் என்னுடைய விரதம் என்று பகவான் சொன்னான். சொல்லி விபீஷ்ணனை ஏற்றுக்கிறான். இப்போ சுக்ரீவன்ட்ட சொன்னானா, நீயே போய் விபீஷ்ணனை அழிச்சின்வா, நீ தானே அவனை ஏற்றுக்கக்கூடாதுன்னு, நீயே போய் அழிச்சின்வா. அதுலேயும் சொல்லி அனுப்புகிறான், ஆனையை நம் ஹரிஸ்ரேஷ்டா தத்தம் அஸ்யாபயம்மையா விபீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவணஸ்வயம். ராமன் சொன்னான், சுக்ரீவா நான் ஏதோ இப்போ பட்டிமன்றம்லாம் நடத்தி அதுக்கப்புறம் தான் விபீஷனை ஏற்றுனேன்னு நினைக்காத, அவன் எப்போது ராவணனுடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டானோ அப்போதே அவனுக்கு அபயம் தரப்பட்டு விட்டது. தத்தம் அஸ்ய அபயம் மயா, அப்போதே கொடுக்கப்பட்டு விட்டது. இந்த சரணாகதி சாஸ்திரம் உலகுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேன் ஒழிய, அவன் எப்போ என்னை நோக்கி புறப்பட்டானோ அப்போதே அபயம் வழங்கப்பட்டு விட்டது. சுக்ரீவா நீ போய் அழைத்து வா. அதுலேயும் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லி அனுப்பினான், என்னன்னா, சுக்ரீவா ஒருவேளை நீ போய் பார்த்துட்டு ராவணன் விபீஷ்ணன் வேஷத்தில் வந்திருக்கான்னு தெரிஞ்சுட்டு உடனே திரும்ப வராது, ஐயோ நான் விபீஷ்ணன்னு தப்பாக சொல்லிட்டேன், ராவணன் தான் விபீஷ்ணன் வேஷத்தில் வந்திருக்கான், ஏற்றுக்கலாமா வேண்டாமான்னு மறுபடியும் வராத. ராவணனே வந்திருந்தாலும் அழைத்து வா, அவனையும் ஏற்று மன்னித்து அனுகிரகம் பண்ண நான் தயாராக இருக்கிறேன். விபீஷணோவா சுக்ரீவா எதிவா ராவணஸ்வயம்னா, ராவணனே வந்திருந்தாலும் கூட்டுன்னு வாடா, அவனும் காலில் விழுந்தான்னா ரட்சிக்க நான் காத்திருக்கிறேன்னு சொன்னான் ராமபிரான். இது ஏதோ வெறுமனை உயர்வு நவீர்ச்சி அணி கிடையாது, பின்னாடி ராமபிரான் அதை செய்து காட்டினான். எங்கன்னா ராமராவண யுத்தமெல்லாம் பூர்த்தியாகி ராவணன் மாண்டான். அப்போது விபீஷ்ணனை அழைத்து ராமபிரான் சொல்கிறான், இவனுக்கு அந்திம சம்ஸ்காரத்தை பண்ணு, ஈமக்கிரியைகள் ராவணனுக்கு நீ பண்ணுன்னு விபீஷ்ணன்ட்ட ராமன் சொன்னான். விபீஷ்ணன் தயங்கினானா, இந்த பாவிக்கு போய் யாராவது பண்ணுவாளா, எந்த பிராட்டி ஜெகன் மாதா உலகத்துக்கே அன்னை, அந்த தாய்கிட்ட ஆசைப்படலாமா, அது எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான் ராவணன், இந்த பாவிகளாக நான் சம்ஸ்காரம் பண்ணலாமான்னு கேட்டான் விபீஷ்ணன். அப்போ ராமன் ஒரு ஸ்லோகம் சொல்கிறான், பாருங்கள் வால்மீகி ராமாயணம் நமக்கு சொல்லக்கூடிய வாழ்க்கை தத்துவம், மரணாந்தானி வைராணி நிவிருத்தம் நஃப் பிரயோஜனம் கிரியதாமசிய சம்ஸ்காரோ மமாபியேஷ யதாதவ. மரணாந்தானி வைராணி, ஒருவர் மரணமடைந்து விட்டால் மரணத்தோடு அவர் செய்த தீமைகளும் போயிடுதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நாம் விரோதம் பாராட்டக்கூடாது, செத்து போன ஒருத்தரை போய் அவர் அதை பண்ணார் அது அதுக்கப்புறம் பேசக்கூடாது. மேலும் ராமன் சொல்கிறான், நிவிருத்தம் நஃப் பிரயோஜனம், நான் இவனுக்கு நிறைய நல்லது செய்யணும் நல்லது செய்யணும் காத்துருந்தேன்டா, இவன் தான் என்கிட்ட விரோதம் பாராட்டி தடுத்துட்டே இருந்தான். ராமன் சொல்கிறான், முன்பில் இருந்தே இவனும் பெருமாளுக்கு எல்லாரும் குழந்தைகள் தானே, இவனையும் ஏதாவது ஒரு வகையில் திருத்தி நல்லது செய்யணும் நல்லது செய்யணும்னு சொல்லி நானும் பார்த்துட்டே இருந்தேன். இவன் தான் வரிசையாக என் அடியார்கள்ட்ட அபச்சாரப்பட்டு ரிஷிகளை கொன்று ஜட்டாயுவை கொன்று பிராட்டியை அபகரித்து ஹனுமான் வாலில் நெருப்பு வச்சு இப்படியெல்லாம் தப்பு பண்ணி தப்பு பண்ணி இவன் தான் தடுத்துட்டே இருந்தான். இப்போ மரணாந்தானி வைராணி, இப்போ மரணம் அடைஞ்சதுக்கப்புறம் இவனால் தடுக்க முடியாது இல்லையா, நிவிருத்தம் ந பிரயோஜனம், ரொம்ப நாளாக இவனுக்கு நல்லது செய்யணும் நல்லது செய்யணும்னு நினச்சேன், இப்போ ஒரு நல்லது செய்ய வாய்ப்பு இருக்குது, சரீர ரீதியில் வாழ்ந்தானோ போனானோ, இனி அந்த ஆத்மாவாவது நற்கதிக்கு போகட்டும், கிரியதாமசிய சம்ஸ்காரகா, இந்த ஈமக்கிரியை என்னும் நன்மையாவது நான் செஞ்சிடுறேன், விபீஷணா நீ பண்ணு. ஒருவேளை விபீஷணா நீ செய்வதற்கு தயங்கினால் மமாபியேஷ யதாதவ, இவன் உனக்கு எப்படியோ அப்படித்தான் எனக்கும் தான், உனக்கு எப்படி விரோதியோ அப்படித்தான் எனக்கும் விரோதின்னு சொன்னதாக சிலர் சொல்வார்கள், அது இல்லையா, உனக்கு எப்படி அண்ணனோ அது போல் என் அண்ணன்னு நினச்சி நான் பண்ணிட்டுமான்னு கேட்டானா ராமன். விபீஷ்ணா இவனுக்கு சம்ஸ்காரத்தை நீ செய்கிறாயா அல்லது இந்த ராவணனை எனக்கு அண்ணனாக கருதி நாம் பண்ணட்டுமான்னு கேட்டான் ராமன். இந்த மனசு யாருக்கு வரும், அப்போ ஒரு தீயவன் எதிரியாக இருந்தாலும் கூட அவனுக்கும் நல்லது செய்யணும் அவனும் காலில் விழுந்தா ரட்சிக்கணுங்கிறதுல எவ்வளவு உறுதி படைத்தவன் பகவான், ஊற்றமுடையா, இது வேற யாருக்கும் கிடையாது. அப்போ ஆற்றப்படைத்தான் மகனேன்னு யாரை அழைத்தோம்னா, ஊற்றமுடையவனே உன்னைத்தான் அழைத்தோம். அடுத்து சொன்னா பெரியாய், பெரியாயினா ரொம்ப பெரியவன் அர்த்தம்,
இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களை விட எதையெல்லாம் பெருசு பெருசுன்னு நாம் நினைக்கிறோமோ அந்த பெரியவற்றை விட எல்லாம் ரொம்ப பெரியவன் யாருன்னா பகவான் தான். பரஞ்சோதி நீ பரமாய் முழுதுண்ட பர பரன் என்றெல்லாம் ஆழ்வார் பாடுகிறார். பகவான் எவ்வளவு உயர்ந்தவன்கிறத பெரியவன்கிறத சாந்தோக்கிய உபநிஷத்தில் பூம வித்யா என்ற பகுதி சொல்கிறது. அது அப்படியே பெரியாய் நீங்கள் வச்சுருக்க ஆண்டாள். ஏன்னா பகவானுடைய எக்ஸ்க்ளூசிவ் பிரத்யேக அட்ரிபியூட்டாக சொல்லணும் இல்லையா. சாந்தோக்கிய உபநிஷத்தில் 7வது அத்தியாயம். என்னடா இது வரைக்கும் கதையெல்லாம் தானே சொன்னால் திடீர்னு உபநிஷத் போகிறானேன்னு யோசிக்க வேண்டாம், புரியிறாப்பில் தான் சொல்லுவேன். சாந்தோக்கிய உபநிஷத்தில் வரக்கூடிய அற்புதமான வரலாறு 7வது அத்தியாயத்தில் இந்த பூம வித்யா கேட்குறதே விசேஷம். ஆமாம், சாமவேதம் சாந்தோக்கிய உபநிஷத்தை அத்தியனம் பண்ணதுனால அந்த மூலத்தையும் சொல்கிறேன், கொஞ்சம் கேட்குறதே நல்லது. சாந்தோக்கிய உபநிஷத்தில் வரும் வரலாறு, அதீஹி பகவ இதிஹோபசாத சனத்குமாரம் நாரதஸ்தங்கோவாச்ச யத் வேத்ததேனமோபசீத ததஸ்த ஊர்துவம் வக்ஷாமீதி சகோவாச்ச. சனத்குமாரரிடம் நாரதர் சென்றாராம். போய் நாரதர் சனத்குமார்கிட்ட பிரார்த்தித்தார், அடியனுக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்கள்னார். சனத்குமாரர் கேட்டாரா, உங்களுக்கு என்ன உபதேசம் பண்ணணும்னார். நாரதர் சொன்னார், நீங்கள் ரொம்ப பெரியவர், ஏதாவது பண்ணுங்களேன்னார். சனத்குமாரர் சொன்னார், அப்படி இல்லை, ஒருத்தருக்கு ஒன்று சொல்கிறோன்னா அது வரைக்கும் அவர் என்ன அறிந்திருக்கிறாருங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுட்டு தான் மேலே சொல்லணும். நான் பாட்டுக்கு எனக்கு என்னது தெரியுங்கிறதுக்காகலாம் ஒன்று சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. நமக்கு எது வேணாலும் தெரிஞ்சிருக்கலாம், அந்த இடத்துல அந்த பாயிண்ட்டுக்கு என்ன தேவையோ அதைத்தான் நாம் சொல்லணும். அதனால் நீங்கள் இதுவரை என்ன அறிந்திருக்கிறீர்கள்னு சொல்லுங்கன்னார். நாரதர் சொன்னார், ரிக்வேதம் பகவோத்யமி யஜுர்வேதம் சாமவேதம் ஆதர்வணம் சதுர்த்தம் இதிகாச புராணம் பஞ்சமம் வேதானாம் வேதம் பித்ரியங்ராசிம் தெய்வம் நிதிம் வாக்கோ வாக்கியமேகாயனம் தேவ வித்யாம் பிரம்ம வித்யாம் பூத வித்யாம் க்ஷத்ர வித்யாம் நக்ஷத்திர வித்யாம் சர்ப்ப தேவ ஜன வித்யாமே தத் பகவோத்யமி. இவ்வளோ படிச்சுட்டு ஒன்றும் தெரியாதவர் மாதிரி ஏதாவது உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்டாரே நாரதர். சொல்கிறார், எனக்கு ரிக்வேதம் தெரியும், யஜுர்வேதம் தெரியும், சாமவேதம் தெரியும், அதர்வண வேதம் தெரியும், வியாகரணம் தெரியும், தேவ வித்யை பிரம்ம வித்யை பூத வித்யை க்ஷத்திர வித்யை நட்சத்திர வித்யை சர்ப்ப தேவ ஜன வித்யை எல்லாம் தெரியும்னார். அப்போது சனத்குமாரர் கேட்டாரா, நீங்களே இவ்வளோ படிச்சிருக்கீங்க, அப்புறம் இதுக்கு எங்கிட்ட வந்து உபதேசம் கேட்கணும்னார். நாரதர் சொன்னாரா, அதில் உள்ள வார்த்தைகள் மட்டும்தான் எனக்கு தெரியும், அதன் பொருளே தெரியாதுன்னார். எல்லாம் படிச்சிருக்கேன், எல்லாம் படித்து என்ன பண்ணுறது, நல்லா நெட்ரு பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் சொல்லுவாள் இல்லையா, ரேப்பர் டு ரேப்பர், நல்லா நெட்ரு பண்ணிட்டேன். வார்த்தைகள் தானே தெரியும், அதுக்கு மேலே அர்த்தம் தெரியாதே, அதை உபதேசம் பெற தான் உங்ககிட்ட வந்திருக்கேன்னார். இப்போது ஒவ்வொன்றாக சொல்ல தொடங்குகிறார் சனத்குமாரர், எதை விட எது பெருசுன்னு. இப்போ நாரதர் என்ன படிச்சிருக்கார், வார்த்தைகள், வார்த்தைகளை விட வாக்குவன்மை உயர்ந்ததுன்னார், பேச்சாற்றல். ஏன்னா வார்த்தையாக புத்தகத்தில் மட்டும் இருந்ததுன்னா அது எடுபடாது, பேச்சாற்றலோடு ஒருவர் எடுத்து சொல்லும்போது தான் நாலு பேருக்கு புரியும். அதனால் சனத்குமாரர் சொல்கிறார், வாக்வாவ நாம்னோ பூயசி வாக்வா ரிக்வேதம் விஜ்ஞாபயதி யஜுர்வேதம் சாமவேதம் ஆதர்வணம் சதுர்த்தம் இதிகாச புராணம் பஞ்சமம் வேதானாம் வேதம் பித்ரியங்ராசிம் தெய்வம் நிதிம் வாக்கோ வாக்கியமேகாயனம் தேவ வித்யாம் பிரம்ம வித்யாம் பூத வித்யாம் க்ஷத்ர வித்யாம் நக்ஷத்திர வித்யாம் சர்ப்ப தேவ ஜன வித்யாம் திவஞ்ச பிருத்திவிஞ்ச வாயுஞ்ச ஆகாஷ்ச ஆபஷ்ச தேஜஷ்ச தேவாங்ஷ மனுஷ்யாங்ஷ பசூங்ஷ வயாங்சி ச திருணவனஸ்பதய ஸ்வாபதான்யா கீட்ட பதங்க பிபீலகம் தர்மஞ்ச அதர்மஞ்ச சத்யஞ்ச நிருதஞ்ச சாதூச்ச அசாதூச்ச ஹிருதயஜ்ஞஞ்ச அஹிருதயஜ்ஞஞ்ச வாகேவை தத் சர்வம் விஜ்ஞாபயதி வாச்சம் உபாஸ்வேதி. ஒன்று தான் சொன்னேன், இன்னும் பெருசு நிறைய இருக்குது, பயந்துராதிங்க, கரெக்டாக டயத்துக்கு முடிச்சுருவேன். இவர் சொல்கிறார், வாக்குங்கிறது அந்த பேச்சாற்றல்ங்கிறது இருந்தது தான், நான் எவ்வளோ வேணால் படிச்சிருக்கலாம், பேச்சாற்றல் இருந்தால்தான் அதை எடுத்து சொல்ல முடியும். அந்த பேச்சாற்றல் இல்லாமல் வெறும் வார்த்தைகளை கற்று பிரயோஜனம் இல்லை. அப்போ வார்த்தையை விட வாக்கு உயர்ந்தது, கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பெருமாள் பெரியவருங்கிறத இப்போ சொல்லணும், ஆனால் அதை நேர பெரியவர்னு சொன்னால் சார் நீங்கள் இதான் சார் சொல்லுவீங்கன்னு நாம் கடந்து போயிடுவோம். அதனால தான் இந்த இருக்கோடுகள் கதைன்னு ஒன்று சொல்கிறா இல்லையா, ஒரு கோட்டை போட்டுட்டு இதை அழிக்காமையே சின்னதாக்கணும்னா பக்கத்தில் இன்னொரு பெரிய கோடு போடணும், அப்போ இதை விட அது பெருசுன்னு புரிஞ்சுப்போம். அதுபோல் பெரியது பெரியதுங்கிறதெல்லாம் கோடாக போட்டுட்டு எல்லாத்த விட பெரிய கோடாக நாராயணன் இருக்கிறான்னு சொல்லணும். அதற்கான ஒரு கோடு தான் இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தில் வரும் 7வது அத்தியாயம். வார்த்தைகளை விட வாக்கு உயர்ந்ததுன்னார். அடுத்த கேள்வி கேட்டார் நாரதர், அப்போ வாக்குவன்மை பேச்சாற்றலை விட எது உயர்ந்ததுன்னார். மனோவாவ வாச்சோபூயகா யதாவை த்வேவாமலக்கே த்வேவாகோலே த்வவாக்ஷௌ முட்டிர் அனுபவதி ஏவம் வாச்சம் ச நாமச்ச மனோ அனுபவதி
ச யதா மனசா மனசியதி அத வாசம் வாசயதி தாமு நாம் நீரயதின்னார். என்னன்னா வாக்கை விட மனசு தான் உயர்ந்தது. ஏன்னா மனசு நினச்சாதான் வாக்கால் பேச முடியும். ஒருத்தருக்கு உள்ளுக்குள்ளே ஒன்றும் கண்டென்ட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்க, வெறும் பேச்சாற்றலை வச்சுன்னு என்ன பண்ணுறது? அப்போ மனசில் நினைக்கணும், அந்த மனசில் தாட் ப்ராசஸ்ங்கிறது வேகமாக வேலை செய்யணும். அந்தந்த நேரத்துக்கு டைம்லியாக மனசு வேலை செஞ்சாதான் இந்த வாக்குங்கிறது பேசும், அது இல்லாமல் பேச முடியாது. அப்போ பேச்சாற்றலை விட மனம் உயர்ந்தது. மனத்தை விட எது உயர்ந்ததுன்னு கேட்டார். சங்கல்போவாவ மனசோ பூயா, மன உறுதி, சங்கல்பம், ஒரு திடமான உறுதி எடுக்கிறோமே அதுதான் வெறும் மனசை விட உயர்ந்தது. ஏன்னா மனசை வச்சுன்னு என்ன பண்ணுறது, அது எங்கெங்கேயோ அலைப்பாயும். இங்கே உட்காந்து உபன்யாசம் கேட்போம், மனசு பார்த்தா ஆஸ்திரேலியாலேயோ லண்டன்லேயோ இருக்கும். அப்போ அந்த மனம் உறுதி, நாம் இன்று 1.5 மணி நேரம் 90 மினிட்ஸ் உட்காடுறோம், மனசு முழுக்க திருப்பாவேல ஆண்டாளிடம் லயிக்க வேண்டும்னு அந்த மன உறுதி இருந்தால் தானே அனுபவிக்க முடியும். மனசை விட மன உறுதி உயர்ந்தது. மன உறுதியை விட எது உயர்ந்ததுன்னு கேட்டார். ஒருமுகப்படுத்தப்பட்ட மன உயர்ந்து, ஒருமுகப்படுத்தப்பட்ட மனது உயர்ந்தது, சித்தம்னு சொன்னார். ஏன்னா மனசில் உறுதி இருக்கலாம், அந்த உறுதி எங்கெங்கேயோ போயிட்டு இருந்தால் அந்த உறுதியே, நான் இன்றைக்கி பாரு கண்டிப்பாக நான் இத்தனை பாட்டை பாடி நெற்று பண்ணுறேன்னு சொல்லி ஏதோ கவிதை திரைப்பட பாடலை நெற்று பண்ணுறேன்னு மன உறுதி கொண்டான்னு வச்சுக்கோங்க, அது பிரயோஜனப்படாது. அப்போ அது ஒருமுகப்படுத்தப்பட்டு பகவான் இடத்துல ஈடுபடணும். அந்த சித்தம் வசதி, அந்த ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதை விட எது உயர்ந்ததுன்னா தியானம் உயர்ந்ததுன்னார். ஏன்னா அந்த மனத்தை கொண்டு பகவானை இடைவிடாது தியானிக்கணும். என்ன தான் பகவான் இடத்திலே ஒருமுகப்படுத்தினாலும் கூட அப்பப்போ நடுவில் ஏதாவது டைவெர்ட் ஆகும். அப்போது ஒரு எண்ணெய் கொட்டினால் அது எப்படி இடைவிடாத கண்டினியூஸ் ஸ்ட்ரீமாக கொட்டிக்கொண்டே இருக்குமோ, அதுபோல் நம்ம எண்ணங்கள் எல்லாம் பகவானை நோக்கியே போய்கொண்டு இருக்க வேண்டும். அந்த தியானம் ஒருமுகப்பட்ட மனதை விட உயர்ந்தது. தியானத்தை விட எது உயர்ந்ததுன்னு கேட்டார். விஞ்ஞானம் என்றார் சனத்குமாரர். விஞ்ஞானம்னா பொருள் அறிந்து ஒரு விஷயத்தை உள்ளபடி அறிந்து கொள்ளுதல். ஏன்னா இதுவரைக்கும் வெறும் வார்த்தைகளை தானே படிச்சுன்னு வந்தார். தியானமும் பண்ணி உள்ளதை உள்ளபடி அறிந்து கொள்ளுதலாகிய விஞ்ஞானம் உயர்ந்தது. விஞ்ஞானத்தை விட எது உயர்ந்தது என்று கேட்டார் நாரதர். சனத்குமாரர் சொன்னார், பலம் வாவ விஞ்ஞானாத் பூயகான்னார். உடல் வலிமை உயர்ந்ததுன்னார். என்னப்பா நீ தூங்கிண்டே உபன்யாசம் பண்ணுறியான்னு கேட்குறேன். எங்கேயாவது அறிவை விட உடல் வலிமை வசத்தின்னு சொல்லலாமா? பலம் வாவ விஞ்ஞானாத் பூயகா சொல்கிறார். சதம் விஞ்ஞானவதாம் ஏகம் பலவான் ஆக்கம் பயத்தே. உடல் வலிமை தான் வசத்தின்னார். இது எப்படி ஞானத்தை விட எப்படி உடல் வலிமையை வசத்தின்னு சொல்ல முடியும்னா, ஏன்னா வெறுமனை ஞானம் இருந்து பிரயோஜனம் இல்லை, அனுஷ்டானத்தில் அதை கடைபிடிக்கணும்னா சரீரம் கோஆபரேட் பண்ணணும். சரீர மாத்தியம் கலு தர்ம சாதனம். இப்போ ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கணும்னு படிக்கிறோம், நல்ல ஞானம் இருக்குது ஏகாதசி பற்றி. உடம்பு கோஆபரேட் பண்ணலைன்னா எப்படி விரதம் இருக்கிறது? அப்போது உடம்பையும் நாம் பேணணும். எந்த எண்ணத்தில்னா பகவானை நோக்கி நாம் பயணிக்கும் போது நமக்கு வாகனமாக இருப்பது உடல்னு புரிந்து கொண்டு பேண வேண்டும். அதனால் ஞானத்தை விட உடல் வலிமை வசதி. உடல் வலிமையை விட இதே வசத்தின்னு கேட்டார். அன்னம் உணவு சாப்பிட்டாதான் உடம்புக்கு தெம்பு, அதனால் அன்னம் வசந்தது. அன்னத்தை விட எது உயர்ந்தது? தண்ணீர் உயர்ந்தது. ஏன்னா மழை பொழிந்தால்தான் உணவு விளையும், தண்ணீர் உயர்ந்தது. தண்ணீரை விட எது உயர்ந்தது? ஒளி உயர்ந்தது. ஏன்னா சூரிய ஒளி பூமியில் பட்டால்தான் இங்கேருந்து எவாப்பரேட் ஆகி தண்ணி மேலே போகும், மழை வரும். அப்போ ஒளி என்பது தண்ணீரை விட உயர்ந்தது. ஒளியை விட எது உயர்ந்ததுன்னா ஆகாசம் உயர்ந்தது. ஏன்னா ஸ்பேஸ் ஆகாசம் இருக்கே, அதில் தான் எல்லா ஒளிகளும் இருக்குது, சூரியன் சந்திரன் மின்னல் நட்சத்திரம். ஆகாசம் உயர்ந்தது. ஆகாசத்தை விட எது உயர்ந்ததுன்னா மனிதனுடைய நினைவாற்றல் உயர்ந்தது. அதை நாம் யூஸ் பண்ணுறோமா இல்லையாங்கிறது அப்புறம். ஆகாசத்தை விட பெருசு என்னன்னா ஸ்மரோவாவ ஆகாஷாத் பூயகா, நம்முடைய நினைவாற்றல் நினைவு என்பது ஆகாசத்தை விட உயர்ந்தது. சரி, அந்த நினைவாற்றலை விட எது உயர்ந்ததுன்னு கேட்டார். ஆர்வம் உயர்ந்தது. ஆஷாவாவ ஸ்மராத் பூயசி, அதாவது நமக்கு இருக்கக்கூடிய ஆர்வம் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா அது இல்லைன்னா இது வரைக்கும் 14 பட்டியல் சொன்னேனே, அதை பொறுமையாக உட்காந்து யாராவது உபநிஷத்து கேட்பாளா? அப்போ இவ்வளவு பொறுமையாக கேட்டிருக்கள்னா அந்த ஆர்வம் இருந்ததால் தானே கேட்கிறீர்கள். அப்போ இதுவரை சொன்ன எல்லாத்த விட அந்த இன்ட்ரெஸ்ட் ஆர்வம் என்பது ஒசந்தது. அப்போ வார்த்தைகளை விட வாக்கு ஒசத்தி, வாக்கை விட மனம் ஒசத்தி, மனத்தை விட மன உறுதி, மன உறுதியை விட ஒருமுகப்பட்ட மனது, அதை விட தியானம், அதை விட விஞ்ஞானம், அதை விட உடல் வலிமை, அதை விட உணவு, அதை விட தண்ணீர், அதை விட ஒளி, அதை விட ஆகாசம், அதை விட நினைவாற்றல், அதை விட ஆர்வம். இது எல்லாத்தை விட எது உயர்ந்ததுன்னா பிராணோவாவ ஆஷாயா பூயகா, ஜீவாத்மா இது எல்லாத்தை விட உயர்ந்ததுன்னார். 15வது பாயிண்டா, ஜீவாத்மா இது எல்லாத்தை விட உயர்ந்தது. உடனே நாரதர் பார்த்தார், சனத்குமாரர் நிறைய உபதேசம் பண்ணிட்டார்.
சரி சுவாமி, அப்போ ஜீவாத்மா தான் ரொம்ப வசத்தியும் புரிஞ்சுக்கிறேன் கிளம்புறேன்னார். சனத்குமாரரே கருணையோடு சொன்னாராம், இருப்பா, இந்த ஜீவாத்மா உட்பட 15 ஐட்டம் சொன்னேனே, இந்த 15க்கும் மேலே 16வதா ஒரு ஐட்டம், அவர் தான் இது எல்லாத்த விட பெரியவர்னார். யாருன்னு கேட்டார். ஏஷதுவா அதிவதத்தி எஸ் சத்தியேன அதிவதத்தி, சத்தியம் என்று பரமாத்மா பகவானுக்கு பேர். சத்தியம்னா மாறாமல் இருக்கக்கூடியவர்னு இந்த இடத்துல அர்த்தம். வேத வேதாந்தங்களில் சத்தியம்னு வந்தால் மாறாமல் இருக்கக்கூடியவன் அர்த்தம். அதை மாறாத பகவான் இருக்கானே அவன்தான் இது எல்லாத்த விட பெரியவன். ஏன்னா எத்திர நான்யத் பசியதி நான்யத் ஸ்ருணோதி நான்யத் விஜானாதி சபூமான். எந்த ஒருவனை பார்க்கும்போது உங்கள் கண்கள் மற்றொன்றை காணாதோ, எந்த ஒருவனை பற்றி கேட்கும்போது உங்கள் காது மற்றொன்றை கேட்காதோ, எந்த ஒருவனை நினைக்கும்போது உங்கள் மனம் மற்றொன்றை நினையாதோ அவன்தான் பகவான். பகவானை சேவிக்கும்போது என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. அவனை பார்த்துட்டா கண்ணு இன்னொன்றுக்கு போகாது. அப்போ யார் பெரியவன்? அவன்தான் பெரியவன். அவன் புகழை கேட்கும்போது காது மற்றொன்றை கேளாது. அவன்தான் பெரியவன். கேட்பார் கேசவன் கீர்த்தி எல்லால் மற்றும் கேட்பரோ. அவனை நினைக்கும் போது மனசு இன்னொன்றுகிட்ட போகாது. அதனால் எத்தர நான்யத் பஷ்யதி நான்யத் ஸ்ருணோதி நான்யத் விஜானாதி. இதை அப்படியே ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யத்தில் விளக்கிறார். பூமாதிகரணம்னு முதல் அத்தியாயம் 3வது பாதத்தில், 2வது அதிகரணம் ஸ்ரீபாஷ்யத்தில், அனவதிக அதிசய சுகரூபே பிரம்மண்ய அனுபூயமானே ததோன்யத் கிமபி ந பஷ்யதி அனுபவிதா பிரம்மஸ்வரூப தத் விபூதி அந்தர்கதத்வாச்ச கிருஷ்ணஸ்ய வஸ்துஜாதஸ்யன்னர். பகவானை அனுபவிக்கும் போது இன்னொன்று பார்க்கவே முடியாது, இன்னொன்று பார்க்கணும் தோணாது, இன்னொன்று கேட்கணும் தோணாது, நினைக்கணும் தோணாது. ஏன்னா இந்த அல்பமான உலகியல் விஷயங்கள் நமக்கு என்னென்ன சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை விட ஒரு பேரானந்தத்தையே பகவான்கிட்ட பார்த்துடுறோமே. ஒரு பெரிய அமுதக்கடலே கிடைச்சதுக்கப்புறம் ஒரு வெறும் குளம் குட்டையை யாரும் நாடி போக மாட்டா. அப்படி அமுதக்கடலாக ரொம்ப பெரியவனாக பகவான் இருக்கான். அதனால் இப்போ சாந்தோக்கிய உபநிஷத் சொல்கிறது அவனுக்கு பூமான்னு பேருன்னு. இந்த பூமியை பூமான்னு சொல்கிறோம், அது வேற. இந்த இடத்துல பகவானை பூமான்னு சொல்கிறதே இதை எப்படி பிரிச்சுக்கணும்னா, இதை ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யத்தில் விளக்கி காட்டுறார். அத்ராயம் பூம சப்தா பாவ பிரத்யாந்தோ வியுத்பாத்தியதே ததாகி பிருத்வாதிஷு பகுசப்த பட்யதே பிருத்வாதிப்ய இமனிஜ்வா இதி இமனிஜ் பிரத்யே கிருதே பகோர்லோபோ பூச்ச பகோஹோ இதி பிரகிருதி பிரத்யோர் விகாரே பூமேதி பவதி பூமா பகுத்வம் இத்தியர்த்தா அத்திரச்சாயம் பகுஷப்தோ வைப்புல்ய வாச்சி ந சங்கியா வாச்சின்னு ராமானுஜரோட விளக்கம். என்னென்னா பகு பிளஸ்மா பூமா. பகுனா நிறையான அர்த்தம். பகு பிளஸ்மா என்றால் நிறைமை உடையவன், எப்போதுமே நிறைந்து பெரியவனாக இருப்பவன். யார் ஒருத்தான் அவ்வளவு பெரியவனா, இவனைப் போல் பெரியவர் இன்னொருவர் இல்லை என்னும்படி இருக்கிறானோ ஆழ்வார் அதைத்தான் உயர்வர உயர்நலம் உடையவன். உயர்வரனா இவனை விட உயர்ந்தவர் என்று இன்னொருவர் இல்லாதபடி உயர்வு அற உயர் நலம், உயர்ந்த நலம், உயர்கின்ற நலம், உயரப்போகின்ற நலம் என்று என்றுமே குடிக்கொண்டே இருக்கக்கூடிய கல்யாண குணங்களோடு கூடியவன் அந்த உயர் வர உயர் நலம் உடையவனுக்கு பூமா, ரொம்ப பெரியவன் பேர் என்று சொல்லி இதை சனத்குமாரர் நாரதருக்கு உபதேசம் பண்ணாராம். நாரதர் கேட்டார், இந்த பகவானை நாம் வணங்குவதால் என்ன பலன்? ஆனால் நீங்களும் 16 ஐட்டம் சொல்லி இதை விட அது பெருசு, அதை விட இது பெருசு, வார்த்தைகளை விட வாக்கு பெருசு, வாக்கை விட மனசு பெருசு, மனசை விட மன உறுதி, மன உறுதியை விட ஒருமுகப்பட்ட மனது, அதை விட தியானம், அதை விட விஞ்ஞானம், அதை விட வலிமை, அதை விட உணவு, அதை விட தண்ணீர், அதை விட ஒளி, அதை விட ஆகாசம், அதை விட நினைவாற்றல், அதை விட ஆர்வம், அதை விட ஜீவாத்மா, அதை விட பரமாத்மான்னு சொல்லி 16 படிகளில் உபதேசம் பண்ணலே. இதை கேட்டால் என்ன பலன்? அதுவும் பாவம் தியாக பிரம்ம கானசபாலை இவ்வளோ மக்கள் இவன் கதை சொல்லுவான்னு நம்பி வந்து உட்கார்ந்தா உபநிஷத்தெல்லாம் சொல்லிட்டானே, அவளுக்கு என்ன பலன்னா? சனத்குமாரர் பலன் சொல்கிறார். இதை கேட்டால் ச ஏகதா பவதி த்ரிதா பவதி பஞ்சதா சப்ததா நவதா சைவ புனஷ்ச ஏகாதச ஸ்மிருதா சதம் ச தசஷ்ச ஏகஷ்ச சஹஸ்ராணி ச விம்சதிஹி. அவர்கள் அத்தனை பேரும் வைகுண்ட பிராப்தி பெற்று அங்கே பகவானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை பெறுவார்கள். எப்படி கைங்கரியம் பண்ணுவாளாம்? ஏகதா பவதி ஒரு உருவம் எடுத்து, த்ரிதா பவதி மூன்று வடிவம் எடுத்து, வைகுண்டத்தில் பகவானை சேவித்த சந்தோஷத்தில் ஒரு வடிவத்தோடு கைங்கரியம் பண்ணால் போதுமா? த்ரிதா மூன்றாகவும், ஐந்தாக, ஏழாக, ஒன்பதாக, 11ஆக, 100ஆக, 1000ஆக பல பல சரீரங்கள் எடுத்துக்கொண்டு பகவானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பேச்சை பெறுவார்கள். ஆகார சுத்தௌ சத்வ சுத்திஹி, அவர்களுக்கு நல்ல தூய ஆகாரம் உட்கொள்ளக்கூடிய பேர். அதாவது நம்ம பெருமாளுக்கு கண்டருளை பண்ணப்பட்ட சாத்விக உணவு தான் எடுத்துக்கிறோம்,
அந்த உணவானது அவர்களுக்கு நல்ல சத்துவ சுத்தியை கொடுக்கும். மனசில் தூய சத்துவ குணம்ங்கிறது இது கேட்குறவாளுக்கு வளரும். அப்புறம் சத்வசுத்தௌ த்ருவா ஸ்மிருதிஹி, நல்ல பகவானை பற்றிய நினைவுங்கிறது நிலைத்திருக்குமா? ஏன்னா இவ்வளோ பெரியவன் புரிஞ்சுட்டான் இல்லையா, எல்லாத்த விட அவன் தான் பெரியவன். அப்போ பகவானை பற்றிய நினைவு நிலைத்திருக்கும். அப்புறம் ஸ்மிருதி லம்பே சர்வ கிரந்தினாம் விப்ரமோக்ஷகா, அந்த பகவானை தியானிக்க தியானிக்க சந்தேகமெல்லாம் மனசுலேருந்து போயிடும். ஏன்னா உண்மையான டவுட் கிளியரர் யார் தெரியுமா? பகவான் தான். நம்ம எத்தனை தான் சந்தேகம் சந்தேகம்னு கேள்வி கேட்டாலும் கேள்விக்கு ஒருத்தர் பதில் சொல்லுவார், பதிலேருந்து நாலு சந்தேகம் நமக்கு வரும். இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு சந்தேகமே போதும், இது ஒருத்தட்ட கேள்வின்னு கேட்டு அவர் ஒரு பதிலை சொல்லி பதிலேருந்து நாலு சந்தேகம் போம். ஆனால் ஸ்மிருதி லம்பே விப்ரமோக்ஷகாங்கிறது சாந்தோக்கிய உபநிஷத். பகவானை தியானித்து கொண்டே இருந்தால் மயர் வர மதிநலத்தை கொடுத்துருவோம், இனி சந்தேகம் என்பதே வராதபடி அந்த தெளிவை பகவான் நமக்கு கொடுத்துருவான். அஃப்கோர்ஸ் ஆச்சாரியர்கள்ட்ட போய் நாம் கேட்டுத்தான் அறிந்து கொள்ள வேண்டும்ங்கிறது வேற, ஆனால் சந்தேகத்துக்குன்னே கேட்டுட்டே இருந்தால் அப்புறம் கேட்டுட்டே இருக்க வேண்டியதானே. அப்போது ஆச்சாரியன் காட்டிய வழியில் பகவானை தியானிக்க சர்வ கிரந்தினாம் விப்ரமோக்ஷகா தஸ்மை மிருதித காஷாயாய தமசஸ்பாரம் தர்ஷயதி. இந்த மொத்த பிரகிருதி மண்டலத்தையும் கடந்து வைகுண்ட பிராப்தியை அடைந்து பல வடிவங்கள் எடுத்து பகவானை அனுபவித்து கைங்கரிய பெற்றை பெறுவான் என்று பகவான் சனத்குமாரகா தங் ஸ்கந்த இத்தி ஆச்சக்ஷதே, தங் ஸ்கந்த இத்தி ஆச்சக்ஷதே. இப்படி ஸ்கந்தனாகிய சனத்குமாரர் உபதேசம் பண்ணார்னு இருக்கு. ஸ்கந்தன்னு முருகனுக்கு என்ன பேர்? ஸ்கந்தனாகிய சனத்குமாரர்னு இருக்கேன்னா அடியனுடைய யூடியூப் சேனல்லையே ஆழ்வார் நாயன்மார் சந்திப்புன்னு ஒரு உபன்யாசம் இருக்குது, அதில் பாருங்கோ இந்த சனத்குமாரருக்கும் முருகனுக்கும் என்ன தொடர்புங்கிறது அங்கே சொல்லியிருக்கேன். அதனால் சாந்தோக்கிய உபநிஷத் சொல்கிறது சனத்குமாரஹா தங் ஸ்கந்த இத்தி ஆச்சக்ஷதே, தங் ஸ்கந்த இத்தி ஆச்சக்ஷதே என்று இப்படி சனத்குமாரர் உபதேசம் செய்தார் என்று வருகிறது. அப்போது எல்லாவற்றை விட ரொம்ப பெரியவனாக இருக்கான்னா இவனுக்கு நிகராக இன்னொன்று வர முடியாது. ஒத்தார் மிக்காரை இலையாய மாமாயன், இது இன்னொருத்தர் வேற யாரையாவது சொல்ல முடியுமா? அவனை பார்க்கும்போது கண் மற்றொன்றை காணாது, கேட்கும்போது காது மற்றொன்றை கேளாது, நினைக்கும்போது மனம் மற்றொன்றை நினையாதுன்னா அவனுக்கே உரித்தானது தானே. பெரியாய் ஒரு வார்த்தைக்குள்ளே இவ்வளோ பெரிய வித்தியையே வச்சுட்டா ஆண்டாள், பெரியாய் ரொம்ப பெரியவனே. அப்போ ஆரியபுத்திரா ஆற்றப்படைத்தான் மகனே என்று பெரியவனான உன்னைத்தான் அழைத்தோம். அடுத்து பெருமை இருந்து என்ன பண்ணுறது, எளிமை வேண்டுமே, எளிமையோடு வந்து அவதாரம் பண்ணுறான். உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே, இந்த உலகத்திலே நாங்கள் கண்களால் காணும்படி தோற்றமாய் வந்து தோன்றி நின்று சுடரே ஒளி வீசுபவனேன்னா, இதை கொஞ்சம் நன்னா கவனிச்சு பாருங்க, பொடி வச்சு சொல்லியிருக்க ஆண்டாள். உலகில் வந்து அவதரிப்பதால் தான் சுடராக நீ பிரகாசிக்கிறாய்ன்ட்டார். அப்படின்னா நீ வைகுண்டத்திலேயே இருந்தால் உனக்கு பிரகாசம் கிடையாதுன்னு அர்த்தம். ஏன் வைகுண்டநாதனுக்கு ஒளி இல்லையா, அவரும் ஒளி வீசுகிறாரேன்னா, பகவானுக்கு பொதுவாக இந்த தேஜஸ் ஒளி என்பது எதை வச்சு சொல்கிறோன்னா அவனுடைய குணங்கள், பெருமாளுடைய குணங்கள் நன்னா எடுபட்டுதுன்னா ஆஹா நன்றாக ஒளி வீசுகிறார் என்று சொல்வோம். இப்போ வைகுண்டத்தை உதாரணமாக எடுத்துக்கோங்க. பெருமாள்கிட்ட கருணை இருக்குது, பொறுமை இருக்குது, வாத்சல்யம் இருக்குது, நம்முடைய தோஷத்தை கூட குணமாக எடுத்துப்பார், எல்லாம் ஓகே. வைகுண்டத்தில் இந்த குணத்தெல்லாம் யார்கிட்ட காட்டுவார்? அங்கே பார்த்தா கருடன், ஆதிசேஷன், விஸ்வக்சேனர், நம்ம ஆழ்வார் ஆச்சாரியர்கள், பிரகலாதன், இப்படிப்பட்ட பக்தர்கள் இருக்கா? இவெல்லாம் தப்பே பண்ண மாட்டாளே எப்படி பொறுமை காட்டுவார்? யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணி அதை பொறுத்துண்டா பொறுமை காட்டலாம், தப்பே பண்ணலையே யாரும். அடுத்து கருணை காட்டணும்னா ஒன்றுமே இல்லாத ஆசாமி நம்மள மாதிரி ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு மோட்சம் கொடுக்குறாருனா அப்போ அவருடைய கருணைங்கிறது வெளிப்படும். நான் நம்மாழ்வாருக்கு மோட்சம் கொடுத்தேன்னு சொன்னால் நம்ம நம்மாழ்வாரை கொண்டாடுவோமா பெருமாளை கொண்டாடுவோமா? நம்மாழ்வாரை தான் ஆகா எப்பேற்பட்ட பக்தருங்கிறோம், இவருக்கு மோட்சம் கொடுத்தாருன்னு பெருமாளுக்கு அதெல்லாம் குணம் எடுபடவே எடுபடாது, நம்மளை போல ஒரு ஆசாமிக்கு கொடுத்தா தான் எடுபடும். அப்போது கருணை எடுபடலை. ஒருத்தனோட குற்றத்தையே குணமாக எடுத்துக்கணும் வாத்சல்யம்னா குற்றமே யாரும் பண்ணலையே, அப்போ அங்கே குணங்கள் எடுபடலையாம். அப்போது பகவான் வைகுண்டத்தில் எப்படி ஆயிட்டாராம், பேஷண்ட்டே இல்லாத டாக்டர் மாதிரி ஆயிட்டாராம். ஒரு ஊருக்கு ஒரு டாக்டர் போனார், கிளினிக் வச்சார், பேஷண்ட்லாம் வருவான்னு எதிர்பார்த்தார். ஒரு மாதம் ஆச்சு, ஒரு பேஷண்ட் கூட வரல. அட்லீஸ்ட் இந்த இடுப்பு வலி, மூட்டு வலி, கை வலி, கால் வலினாதே யாராவது வருவா, அது கூட வரல. ஊர் பக்கம் போய் விசாரித்தாரான், இங்கே என்ன ஒன்றும் பேஷண்ட்லாம் வரமாட்டேங்கிறாளே, எல்லாரும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காளான்னு கேட்டாரான். அந்த ஊர் மக்கள் சொன்னாலாம், நாங்கள்லாம் ரெண்டு 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 ரெண்டுன்னு ஃபாலோ பண்ணுறோம், எங்களுக்கு வியாதியே வரலன்ட்டாலும். அது என்ன ரெண்டுன்னு கேட்டார், சொன்னாலாம் தினமும் ரெண்டு, உணவு உறக்கம் சரியாக இருக்கும் தினந்தோறும், அதனால் உணவு உறக்கம் டெய்லி ரெண்டு, வாரத்துக்கு ரெண்டு, வாரத்துக்கு குறைஞ்ச பட்சம் ரெண்டு தடவையாவது கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிச்சுட்டு வந்துடுறோம், வாரத்துக்கு ரெண்டு. அப்புறம் பக்ஷத்துக்கு ரெண்டு, ஒரு பிறை ஒரு பக்ஷத்துக்கு ரெண்டு, என்னென்னா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிடுறோம்,
ஒரு பட்சம்னா 14 days வரும். அப்போது ரெண்டு சனிக்கிழமை ரெண்டு தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிடுறோம். பட்சத்துக்கு ரெண்டு, மாதத்துக்கு ரெண்டு, ஏகாதசி ரெண்டு, ஏகாதசி விரதம் இருக்கும். அப்புறம் ரித்துவுக்கு ரெண்டு, ரித்துனா ரெண்டு மாதம், ரெண்டு மாதத்துக்கு ரெண்டு சர்வாங்க க்ஷவரம் பண்ணிக்கிறோம். க்ஷவரம்ங்கிறது டெய்லியே பண்ணிக்கிறோமேன்னு சிலர் கேட்டால், க்ஷவரம்ங்கிறது வந்து அது உரிய முறையில் அப்படி தான் பண்ணிக்கணும். சர்வாங்க க்ஷவரம்னு கிரகஸ்தராக இருக்கும் பட்சத்தில், பிரம்மச்சாரிக்கு கழுத்துக்கு கீழே க்ஷவரம் கிடையாது, கிரகஸ்தராக இருக்கவருக்கு சர்வாங்க க்ஷவரம் என்று தான் பண்ணிக்கொள்ள வேண்டும். அது அந்த மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி நாள் பார்த்து தான் பண்ணணும். அதனால் ரித்துவுக்கு ரெண்டு, அப்படி மாதம் ரெண்டு மாதத்துக்கு ரெண்டு முறை க்ஷவரம் பண்ணிடுறோம். அப்புறம் அயனத்துக்கு ரெண்டு, அயனம்னா ஆறு மாதம், ஆறு மாதத்துக்கு ரெண்டு என்னென்னா விளக்கெண்ணெய் சாப்பிட்டு வயத்தை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுறோம். வருஷத்துக்கு ரெண்டு தீர்த்த யாத்திரை போயிடுறோம், ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை தீர்த்த யாத்திரை போயிடுறோம். அப்போது ஒரு நாளைக்கு ரெண்டு உணவும் உறக்கமும், வாரத்துக்கு ரெண்டு கோவிலுக்கு போவது, பக்ஷத்துக்கு ரெண்டு சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிப்பது, மாதத்துக்கு ரெண்டு ஏகாதசி விரதம், ரித்துவுக்கு ரெண்டு சர்வாங்க க்ஷவரம், அயனத்துக்கு ஆறு மாதத்துக்கு ரெண்டுனா மூணு மாதத்துக்கு ஒரு தடவை விளக்கெண்ணெய், ஒரு வருஷத்துக்கு ரெண்டு என்றால் தீர்த்த யாத்திரை. இந்த மாதிரி போகிறோம், வியாதியே இல்லைன்னா டாக்டர் கிளினிக்கை முடின்னு கிளம்பிட்டாராம். அப்போ வைகுண்டத்தில் அங்கே எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கா, மருத்துவனாய் நின்ற மாமணிவண்ணன்னு பெருமாள் போனால் வைத்தியம் பண்ண வேலை இல்லை. அப்போ தான் பார்த்தார், சரி அப்போ அங்கே பகல் விளக்கு போல் எடுத்து குணங்கள்லாம், எந்த குணமுமே எடுபடலையே, சரி இந்த குணங்கள்லாம் பிரகாஷிக்கணும்னு சொல்லி திருப்பார் கடலுக்கு வந்தாராம். பார்க்கடலுள் பையத்து என்ற பரமன்னு எழுந்துருளினார். எதுக்குன்னா தேவர்களை நாம் ரட்சிக்கலாம், தேவர்களை நான் காப்பாற்றினால், ஏன்னா அவன் நிறைய தப்பு பண்ணுறா, அவர்களையும் ஏதாவது வேணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு வருவா, அனுகிரகம் பண்ணா நம் குணங்கள் எடுபடும் நினச்சா. இங்கே பேஷண்ட்டே கொஞ்சம் சிக்கலான பேஷண்ட்டாக இருக்குது. இந்த தேவர்கள்லாம் என்ன பண்ணுவா, ஒரு பிரச்சனைனா அவள் உடனே பெருமாள்கிட்ட வரமாட்டா, அந்த பிரச்சனைக்கு நாங்களாக ஒரு சொல்யூஷன் தேடிக்கிறோம். இவனே ராவணனுக்கு வரம் கொடுப்பா, இந்த தேவர்களே வரம் கொடுத்துட்டு அந்த வரம் காம்ப்ளிகேட் ஆனதுக்கப்புறம் நாராயணன்ட்ட வரா. இது எப்படி இருக்குன்னா, சில பேஷண்ட் என்ன பண்ணுவா, கூகுளாச்சாரியாரை கேட்டு செல்ஃப் மெடிக்கேஷனில் ஒரு வைத்தியம் பண்ணிப்பா, அது உன்னோட கொண்டு போய் அது பெரிய ப்ராப்ளம் ஆகி அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட வருவா, சார் நான் கூகுளில் பார்த்து இந்த மாதிரி வைத்தியம் பண்ணேன் சார், அது இந்த மாதிரி சைட் எஃபெக்ட் பண்ணிவிடுத்து, என்ன பண்ணணும்னு சொல்லுங்கம்பா. இதில் என்ன தெரியுமா ஒரு பெரிய விஷயம், கூகுளில் யாரும் கேள்வியே கேட்க மாட்டா, அதில் போட்டிருந்தா உடனே அந்த மாத்திரையை சாப்பிடுவா. நாம் படிச்சுட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்தா தான், சார் இந்த மாத்திரை அப்படி சொல்லியிருக்கே இப்படி சொல்லியிருக்கே, நம்பி சாப்பிடலாமா, உங்களை நம்பி சாப்பிடலாமா, சாப்பிட்டா ஒன்றும் ஆகாதே நம்மக்கிட்ட கேட்பா. இது இந்த மாதிரி பேஷண்ட்டாக இருக்குது தேவர்கள். அப்போ பார்க்கடலுக்கு வைத்தியம் பண்ணலான்னு வந்தால் இது எல்லாம் செல்ஃப் மெடிக்கேஷன். இந்த தேவர்களை வச்சு என்ன பண்ணுறதுன்னு பகவான் பார்த்தான். அது கடைசியில் அவனுடைய குணங்கள் அங்கேயும் எடுபடாமல் அது கடல் விளக்காக போயிடுத்தான். வைகுண்டத்தில் பகல் விளக்காக இருந்தது, பேஷண்ட்டே இல்லை. பார்க்கடலில் பேஷண்ட் கிடைச்சாலும் அவாவா செல்ஃப் மெடிக்கேஷன். ஒரு கதை ஒன்று கேள்விப்பட்டிருப்பே, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவுக்கு ரொம்ப நாளாக மூட்டு வலி. அவர் என்ன பண்ணாராம், இதை ஒரு ஓலைச்சுவடி எடுத்து படித்தாராம். அதில் போட்டிருந்தது, பொடுதலை கட்டினா மூட்டு வலி சரியாக போயிடும் அப்படின்னு. யாரோ ஒரு வைத்தியர் எழுதி வச்சுட்டார். இப்போ தான் நிறையா வருதை யூடியூப்லலாம் பாருங்களேன், இனிமேல் எங்கள் டாக்டர்களுக்கெல்லாம் வேலையே இல்லை. அவள் யூடியூப்லேயே ஒரு வைத்தியம் போட்டுறா, இந்த கீரையை அரைத்து இந்த மாதிரி மூணு வேளை சாப்பிடுங்கோ, உங்களுக்கு எல்லா டயபெட்டிஸும் அன்றைக்கே சரியாக போயிடும்னு. இதைத்தான் நம்புறா, இது மற்றவன் இல்லை, டாக்டர் வீட்லேயே இதைத்தான் நம்புறா. எங்கிட்டயே ஒரு நாள் எங்கள் அம்மாவே கேட்டாங்க, என்னப்பா இது நீ ஏதோ மருந்தெல்லாம் எல்லாருக்கும் கொடுக்குற, யூடியூப்பில் நான் பார்த்தேன், ஒன்றும் இல்லை, இந்த கீரை எடுத்து மூணு வேளை சாப்பிட்டா உடனே சுகர் சரியாக போயிடுமா, நீ வச்சு மாதக்கணக்காக மாத்திரை கொடுத்துட்டுருக்கியேங்கிறாள். அப்போ தான் யோசித்தேன், அப்பா விஞ்ஞான ரீதியில் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி வைத்தியம் பண்ணுறதை விட ஒரு யூடியூப்பில் ஒருத்தர் எத்தையோ ஒன்று சொல்லிட்டு போனால் அது எவ்வளோ தூரம் எடுபடுறது பாருங்கன்னு. அந்த மாதிரி இவன் எத்தையோ ஒன்று படித்தான், பொடுதலை கட்டினா மூட்டு வலி சரியாக போயிடும். ராஜா பார்த்தான், மந்திரியை கூப்பிட்டான், இந்த பொடுதலைனா என்னன்னு பாருடான்னா. பொடுதலைனா என்னன்னே தெரியல ராஜாவுக்கு. மந்திரி எங்கேயோ அரையும் குறையுமா படிச்சுட்டு சொன்னான்னா, பொடு அப்படின்னா முடியில்லாதன்னு அர்த்தம்னா. அப்போ பொடுதலைனா முடியில்லாத மொட்டைத்தலைன்னு அர்த்தம். ராஜா பார்த்தான், அப்போ பொடுதலையை கட்டினா மூட்டு வலி சரியாக போகும்னா, இதில் என்ன பழமொழி, மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறதுன்னு. உடனே என்ன சொல்லிட்டான், அப்போ முடியில்லாத தலை யாராவது வழுக்க தலையோட யாராவது ஆசாமி இருந்தால் அவரோட தலையை கொண்டு வந்து என் முழங்காலோட முடிச்சு போட்டு கட்டிடு, எனக்கு மூட்டு வலி சரியாக போயிடும்ன்ட்டான் ராஜா. இதை கேள்விப்பட்டு ஊரில் கொஞ்சம் முடி கம்மியாக இருக்கவாள்லாம் ஊரை விட்டே கிளம்பி ஓடிட்டாலும், ராஜா பாட்டு கட்டி போட்டால் என்ன பண்ணுறதுன்னு. யாரோ ஒருத்தர் எங்கேயோ மாட்டின்டார், பிடிச்சி இழுத்துன்னு வந்தால் அவரோட தலையை கொண்டு வந்து நன்னா ராஜாவோட முழங்காலோட மூணு மணி நேரம் கட்டி போட்டாலும், கட்டி போட்டால் ராஜாவுக்கு வலியெல்லாம் போகலை, அந்த ஆள் வலிக்கிறது வலிக்கிறதுன்னு அவருக்கு எத்தனை இருப்பாவும். அதுக்கப்புறம் ராஜா பார்த்தா இது ஒன்றும் எஃபெக்டிவாகவே இல்லை, இந்த ஓலைச்சுவடி எழுதினா அந்த வைத்தியரை வர சொல்லுன்னா. இந்த வைத்தியர் வந்தார், மட்டும் கேட்டான், ராஜா என்னையா குறிப்பு எழுதியிருக்க, பொடுதலையை கட்டினா மூட்டு வலி சரியாக போய்டுன்னு எழுதியிருக்க, நம்பி பாவம் இந்த ஆளையும் வச்சு இந்த பொடுதலையும் மூணு மணி நேரமாக முழங்காலில் கட்டி வச்சுருக்கேன், அந்த ஆள் தலைக்கு தான் வலிக்கிறது, என்னோட முழங்காலுக்கு வலி குறையலையேன்னா. அந்த வைத்தியர் சொன்னாரோ, ஐயோ ராஜா
நீங்களா இப்படி பண்ணிட்டீங்களே, பொடுதலைங்கிறது ஒரு மூலிகை, அந்த பொடுதலையை நசுக்கி கட்டினா அது மூட்டு வலி சரியாக போய்டும் நான் எழுதியிருக்கேன், தப்பாக புரிஞ்சுட்டேளேன்னாராம் வைத்தியர். அந்த மொட்டத்தலைக்காரர் இருக்காரு, வைத்தியருக்கு விழுந்து ஒரு நமஸ்காரம் பண்ணாராம். எதுக்கு நமஸ்காரம் பண்ணுறீங்கன்னு கேட்டார். இப்போ நீ சொல்லும்போது பொடுதலையை நசுக்கி கட்டணும்ன, நல்ல வேளை நீ ஓலைச்சுவடியில் பொடுதலையை நசுக்கி கட்டணும்னு எழுதலைன்னார். பொடுதலையை கட்டினா போதும்னு எழுதியிருக்க ஓலைச்சுவடியில், பொடுதலையை நசுக்கி கட்டணும்னு எழுதியிருந்தா எந்தளவு என்ன இருக்கும்னு கேட்டார். இந்த மாதிரி இந்த தேவர்கள் இவர்களாக ஒரு ராவணனுக்கு ஒரு வரம், இரண்யகசிப்புவா வா உனக்கு வரம், எல்லாம் இவனாக ஒரு வரத்தை கொடுத்து இதை காம்ப்ளிகேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பகவான்கிட்ட வந்து நாங்கள் ராவணனால் கஷ்டப்படுறோம், இவா ராவணனாலையாக கஷ்டப்பட்டா, இவா அவனுக்கு கொடுத்த வரத்தால் கஷ்டப்படுறா, இரணியனால் கஷ்டப்படுகிறோம், அவனாலையாக கஷ்டம், அவனுக்கு வரம் கொடுத்தது பிரம்மா. அப்போ இந்த மாதிரி செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணக்கூடிய பேஷண்ட் இருந்தால் டாக்டர் பிச்சுன்னு ஓடிடுவார். அதனால் வைகுண்டத்தில் பார்த்தா பேஷண்ட்டை காணோம், பார்க்கடலுக்கு வந்தால் இந்த மாதிரி பேஷண்ட்டாக இருக்குது. அப்போ தான் நம்மளெல்லாம் பார்த்தார், பெருமாளுக்கு திருப்தியாக இருந்தது தான். இவாளுக்கு தான் வியாதியும் தெரியலை மருந்தும் தெரியலை, நாமெல்லாம் பிறவிப்பிணின்னு சம்சாரம்னு ஒரு நோயில் கஷ்டப்படுறோம், என்றைக்காவது ரியலைஸ் பண்ணியிருக்கோம்பா, சந்தோஷமாக சார் நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேங்கிறோம், ஆத்மாவே உள்ளுக்குள்ளே சம்சாரம்னு பெரிய வியாதியில் மாட்டின்னு இருக்கு, நான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேங்கிறோம். பெருமாள் பார்த்தார், இந்த மாதிரி பேஷண்ட் தான்டா வேணும். ஏன்னா பேஷண்ட்டுக்கு வியாதி பற்றியும் மருந்து பற்றியும் தெரியலன்னா டாக்டரோட வேலை ரொம்ப ஈஸி, ஈஸியாக வைத்தியம் பண்ணிடலாம். அதனால் பெருமாள் உலகத்தில் வந்து அவதரித்தார், மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணன் அல்லோபதி ஹோமியோபதி நேச்சுரோபதி எதாலும் குணப்படுத்த முடியாத அந்த பிறவிப்பிணியை வெங்கடாச்சலபதியாக அவர் வந்து குணப்படுத்தினார். அதனால் அவருடைய குணங்கள் பிரகாசிக்க தொடங்கின. இந்த பூலோகத்தில் அவதாரம் பண்ணாலும் சரி, கோவில் கொண்டாலும் சரி, நாம் தப்பு பண்ணுறோம், நம்ம தப்பை பொறுத்துக்கிறார், அவருடைய க்ஷமா பொறுமைங்கிற குணம் பிரகாசிக்கிறது. ஒன்றுமே இல்லை நம்மக்கிட்ட, நமக்கு பெரிய அனுகிரகம் பண்ணுறார், கருணைங்கிற குணம் பிரகாசிக்கிறது. அவருக்கு திருவாராதனம் பண்ணணும், நம்ம ஆற்றுல சால கிராமம்னு வரார், டைம் பாஸ் பண்ணுற மாதிரி திருவாராதனம் பண்ணுறேங்கிறேன், எனக்கு எப்போ ஒழிஞ்சா திருவாராதனங்கிறேன், அக்கா அப்படி தான் பண்ணணும் இல்லை, டெய்லி பண்ணணும், அப்படி பண்ணாலும் கூட பரவாயில்லடா என் குழந்தை தானே நீனு ஏற்றுக்கிறார். அப்போ அவருடைய அந்த சௌலபியம் சௌசீல்யம் உள்ளிட்ட அந்த எளிமை உள்ளிட்ட குணங்கள் பிரகாசிக்கின்றன. அப்போ இந்த உலகத்தில் வந்து அவன் அவதரித்து நமக்கு அனுகிரகம் பண்ணும்போது தான் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரேன்னு குன்றின் மேல் இட்ட விளக்காக அவன் பிரகாசிக்கிறான். வைகுண்டத்தில் பகல் விளக்கு, பார்க்கடலில் கடல் விளக்கு, உலகினில் தோற்றமாய் நின்ற சுடர் விளக்கே, உலகினில் தோற்றமாய் நின்ற குன்றின் மேல் இட்ட விளக்கே. ஏன்னா பெருமாள் எப்படின்னா ரேடியம் லைட்டு மாதிரியாம். அடியனின் ஸ்ரீபாஷியாதி ஆச்சாரியன் டாக்டர் சிவே கருணாகராச்சார சுவாமி சாதிப்பார், பெருமாள் வந்து ரேடியம் லைட்டு மாதிரி. ரேடியம் இருக்கே, ஒளி இருக்கிற இடத்துல எடுபடாது, இருட்டில் இப்படி கையெல்லாம் மறைச்சு பார்த்தா தான் அந்த ரேடியம்ங்கிறது எடுபடும். அதுபோல தான் ஒளிமிக்க வைகுண்டத்தில் எடுபட மாட்டான், இருள் தருமாங்காலம்ங்கிற இந்த சம்சாரத்தில் தான் ரேடியம் போல பகவான் ஒளி வீசுகிறான். உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே, அப்படி அவதரிக்க அவதரிக்கத்தான் அவனுக்கு தேஜஸும் கூடிண்டே போகிறதான். வேதம் சொன்னது சவு ஸ்ரேயான் பவதி ஜாயமானஹா, பகவான் அவதாரம் பண்ண அவதாரம் பண்ண அவனுக்கு தேஜஸ் கூடிண்டே போகிறதான். ஏன்னா இன்னும் நிறைய பேருக்கு அனுகிரகம் பண்ணுறார். ராமனாக வந்தார், சபரி தந்த பழங்களை அமுது செய்தான், அனுமனை தழுவி கொண்டான், குகனோடு நட்பு கொண்டான், விபீஷண சரணாகதியை ஏத்துண்டான், கிருஷ்ணனா வரான், கோபிகைகளோடு நடனமாடினான், அவ வெண்ணைக்காக நாட்டியமாடினான், ஒன்னொன்னும் செய்ய செய்ய அவன் தேஜஸ் கூடுறது. தேரும் ஊர்ந்து தேசுயர்ந்த செல்வ தெய்வ நாயகா என்றார் தேசிகன். தேர் ஊர்ந்து பார்த்தசாரத்தின் தேரோட்டியாக இருக்கான். நாம் பெரியாளாக இருந்து தேரோட்டி ஆகிட்டோன்னா நமக்கு லெவல் குறையும், ஆனால் நீ தேரும் ஊர்ந்து தேசு உயர்ந்த செல்வ தெய்வநாயக்கா, இவன் தேர் ஊர்ந்ததால் தான் இன்னும் தேஜஸ் கூடி போய் கம்பீரமாக முறுக்கு மீசையோட பார்த்தசாரத்தின் நின்றுட்டுருக்கார். அப்போ அவர் தேர் ஓட்டினாலும் இன்னும் அவருக்கு தேஜஸ் கூடுகிறது. இதைத்தான் திருக்குழந்தை ஆண்டவன் ரொம்ப ரசித்து ஒரு விஷயம் சாதிப்பார். என்னென்னா ஒரு சமயம் வியாசருடைய சிஷ்யர்கள்லாம் நம்ம தமிழகம் பக்கமாக அப்படியே ஒரு யாத்திரை வந்தாலும், யாத்திரை வந்து இங்கே பார்த்துட்டு வியாசர்கிட்ட திரும்ப போய் சொன்னாலாம், இந்த தெற்கத்திக்காரெல்லாம் நிறையா பொய் சொல்கிறா அப்படின்னாலும், என்ன பொய் சொல்கிறான்னு கேட்டாராம் வியாசர். அப்போது வள்ளலாம் சொன்னாலாம், இல்லை நீங்கள் புராணத்தில் சொல்லாத நிறைய விஷயங்கள் எல்லாம் இவன் ஸ்தல புராணம்னு சொல்லி சொல்லிட்டுருக்கா, திடீர்னு யசோதை கிருஷ்ணனை உரலோட கட்டி போட்டா கிருஷ்ணனோட இடுப்பில் மூணு தழும்பு வந்துருத்துன்னு இவன் உபன்யாசம் பண்ணிட்டுருக்கா, திருவயிற்று உதரபந்தம் அப்படின்லாம் சொல்கிறா. நீங்கள் எங்கேயாவது பாகவத புராணத்தில் யசோதை கட்டிய போது கிருஷ்ணன் இடுப்பில் அந்த தழும்பு வந்ததுன்னு எழுதியிருக்கலா? எழுதவே இல்லை, பொய் தானே சொல்லிட்டுருக்கா. அது மட்டும் இல்லை, கிருஷ்ணனை போட்டு கோபிகைகள்லாம் அடிப்பா, அடித்தா அடி வாங்குவான் அப்படின்லாம் அவள் சொல்லிட்டுருக்கா. நீங்கள் எங்கேயாவது புராணத்தில் அடி வாங்கினான்னு சொல்லி எழுதியிருக்கேடா? இந்த மாதிரி நிறையா சீதை வந்து ராமனை மல்லிகை மலர் மாலையை கொண்டு கட்டி போட்டுட்டா அப்படின்னு இவள் சொல்லிட்டுருக்கா. இப்போ இதெல்லாம் புராணங்களில் சிலது எவிடன்ஸ் இருந்தாலும் கூட பிரசித்தமாக புராணங்களில் இருக்காது,
நம்ம ஆழ்வார் பாசுர அனுபவத்தில் இருக்கும், திவ்ய தேச ஸ்தல புராணத்தில் இருக்கும். அதுக்காக ஒன்னொன்னே அப்படியே ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு இல்லை, உதாரணத்துக்காக தான் சொல்கிறேன். அதனால் இதெல்லாம் வியாசர்கிட்ட போய் சொல்லி இந்த தெற்கத்திக்காரா சவுத்துனாலே நிறைய பொய் சொல்கிறா, இப்போ பாருங்கண்ணா இந்த மாதிரி இல்லாத வரலாற்றெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான்னாலும் வியாசர் அப்படியே கண்ணும் கண்ணீருமா அழுதுட்டாராம். அழுதுண்டே வியாசர் சொன்னாராம், இல்லைப்பா அவ சொல்கிறதெல்லாம் உண்மைதான், நான் தான் புராணத்தில் அதை எழுதாமல் விட்டேன்னாராம். ஏன் எழுதலைன்னு கேட்டாலும், இல்லை இல்லை இந்த மாதிரி கட்டி போட்டால் பெருமாள் இடுப்பில் தழும்பு வந்துடுதுன்னு சொன்னால் பெருமாளோட பெருமை குறைஞ்சிடுமோன்னு நினச்சி நான் எழுதாமல் இருந்தேன், ஆனால் ஆழ்வார்கள்லாம் அதை அனுபவித்து திவ்யதேச ஸ்தலபுராணங்களிலே இடம்பெற்று அங்கே பாடும்போது தான் தெரிகிறது. இதனால தான் அவர் புகழ்பெற்று விளங்குகிறார். அதனால தான் நம்ம தமிழகத்தில் உள்ள திவ்ய தேசங்களை போல வேறு எங்கேயுமே நம்ம பார்க்க முடியலையே. எத்தனை ஊருக்கு போய் பெருமாளை சேவித்தாலும் நம்ம பக்கத்து பெருமாளை சேவிக்கிற மாதிரி வருமா? அப்போது இதுதான் அவருக்கு பெருமை. நான் அதை புரிஞ்சிக்காமல் புராணத்தில் எழுதி வைக்காமல் இருந்துட்டேன், ஆனால் தெற்கத்திக்காரான் அண்ணா புரிஞ்சுண்டு ஆழ்வார்களுடைய அமுத தமிழில் இந்த எளிமை என்னும் குணத்தை அனுபவிச்சிருக்கா. ஆழ்வார் பாசுரங்களில் தான் பகவானே ஒளி வீசுகிறான்னு வியாசர் சொன்னார்னு திருக்குடந்தை ஆண்டவனுடைய அனுபவம். அதனால் புராணங்களில் இந்த வரலாற்றுக்கு பேசிஸ் இல்லை, ஆனால் திருக்குடந்தை ஆண்டவன் கண்ணும் கண்ணீரமாக அனுபவித்து சாதிப்பார். அப்போது அவன் எளிமையை வெளிப்படுத்தும் போது, உலகில் அவதரிக்கும் போது தான் சுடராக பிரகாசிக்கிறான். கிருஷ்ணா உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே, இதுவும் உனக்கே உரித்தான பண்பு. நாங்கள்லாம் உலகத்தில் பிறக்க பிறக்க எங்களுக்கு ஞானம் குன்றி போயிடும், ஒளி குன்றி போயிடும், ஆனால் நீயோ சுடராக பிரகாசிக்கிறாய், துயில் எழாய். அதனால் ஆரியபுத்திரான் உன்னை தான் கூப்பிட்டோம், சீக்கிரம் எழுந்துக்கோ, எழுந்துக்கலைன்னா மங்கி போயிடும் ஜாக்கிரதைன்ட்டான். இவ்வளோ நேரம் சுடரே சுடரேன்னு சொல்லிட்டு இருக்கோம், எல்லாம் நீ எழுந்து அனுகிரகம் பண்ணால் தான் சுடர் வீச முடியும், மங்கி போயிடும் எழுந்துருன்னா சக்ஸஸ். நப்பிண்ணையோட பிளான் சக்ஸஸ் ஆகிடுத்து. கிருஷ்ணன் சொன்னால் விழித்துக் கொள்கிறேன், தயாராகி விட்டேன்ட்டான். ஆனால் கண் திறந்து இன்னும் கட்டாட்சம் பண்ணலை, கண்ணை மூடினே பேசுகிறான். சரி நான் விழித்துக்கொள்ள தயாராகி விட்டேன், ஆனால் நான் விழிப்பதற்கு முன்பு நீங்கள் வந்தவாற்றை ஒரு பாசுரம் இட்டு சொல்லுங்கள்னா, நீங்கள் எப்படி வந்திருக்கிறீர்கள் என்று ஒரு உதாரணம் சொல்லி சொல்லுங்கோ, நான் எழுந்துடுறேன்னா. சரி உதாரணம் சொல்லிட்டா போச்சு, காக்கா தான் உதாரணம். காக்காசுரன் எப்படி எல்லா இடங்களிலும் சுற்றிட்டு வேறு எங்குமே புகழ் இல்லை என்று நீயே கதினும் திருவடிகளை பற்றினானோ, அதுபோல் மாற்றார் உனக்கு வழி தலைந்துன்வாசற்கண் ஆற்றாது வந்து உன்னடி பணியுமா போலே. மாற்றார் உன்னுடைய விரோதிகள் முதலில் உன்னை பகைத்து கொண்டு உனக்கு எதிரம்பு கோத்து நின்று அதன் பின் உன்னை எதிர்த்து நிற்க முடியாதுன்னு புரிஞ்சுண்டு உனக்கு வலி தொலைந்து உங்ககிட்ட மொத்த வலிமையையும் தொலைத்து இழந்துவிட்டு உன் வாசற்கண் உன்னுடைய வாசலிலே உன் திருமாளிகை உன் கோவில் வாசலிலே ஆற்றாது வேறு புகழற்றவர்களாக வந்து உன்னை தேடி வந்து உன் அடி பணியுமா போலே. நீயே கதி என்று எப்படி வந்து பற்றுவார்களோ, அப்போ முதலில் உன்னை எதிர்த்து நின்றுவிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட தோற்று போய் வலிமையை இழந்து உன் வாசலில் வேறு புகழற்றவர்களாக எப்படி வந்து நிற்பார்களோ, அந்த காக்காசுரன் அப்படித்தானே நின்றான். காக்காசுரன் பிராட்டியிடமே அபச்சாரப்பட்டான், சீத்தையோட திருமார்பில் போய் கொத்தினான். சித்திரக்கூட்டத்தில் ரம்யமான ஆசிரமம், சீத்தை மடியில் தலை வைத்து ராமபிரான் உறங்கி கொண்டிருந்தான். இந்த காட்சி சேவிக்கிறதுக்கு எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கணும். இன்றைக்கி சேவிக்கணும்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் சேவிக்கலாம். ஆண்டாள் மடியில் தலை வைத்து ரங்கமன்னார் பள்ளி கொண்டு இருப்பார். கோதை மடியில் ரங்கமன்னாரை போல சீதை மடியில் ராமபிரான் பள்ளி கொண்டு இருக்கிறான். அப்படி பள்ளி கொண்டு இருந்த அந்த வேளையிலே காக்காசுரன் அவன் வந்து சீதையோட திருமார்பில் குத்தினான், ரத்தம் வடிகிறது, சீதை விரட்டினா போமாட்டேங்கிறான். சீதைக்கோ ராமனை எழுப்ப மனசில்லை. கண்மூடும் வேளையிலும் கலை என்ன கலையேன்னு அவ்வளோ அழகாக ராமனுடைய அந்த நீண்ட திருக்கண்கள், அவன் உறங்கும்போதும் அவ்வளோ அழகாக இருக்குது. எழுப்பு மனசு வருமா? சீதைக்கு எழுப்பு மனசு வரல. ஆனால் அந்த காக்காசுரன் அவன் காயப்படுத்தி சிந்தின ரத்தம் ராமனுடைய முகத்திலே தெரித்தது. அந்த ரத்தம் பட்டு ராமன் விழிச்சுட்டானான். பார்த்தா சீதையோட திருமார்பெல்லாம் ரத்தம். கோபம் கொண்டா ராமன், உறங்கி கொண்டு இருந்த அஞ்சு தல நாகத்தோடு விளையாடினவன் யாருன்னான். பார்த்தா காக்காசுரன் மரத்தில் உட்காந்து ராமனுக்கே அழகு காட்டினான். தான் சயனித்திருந்த தர்பை புல்லாலான பாயிலிருந்து ஒரு புல்லை உருவினான், பிரம்மாஸ்திரத்தை ஜபித்தான், காக்காசுரன் மீது ஏவினான். காக்காசுரன் முதல்ல ரீட் பண்ணலை, சும்மா புல்லு தானே நினச்சான், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், புல்லு தானே நினச்சான், கிட்டக்க வந்தது பிரம்மாஸ்திரம், வெப்பம் தாங்க முடியாமல் ஓட ஆரம்பிச்சுட்டான் காக்காசுரன். ராம பாணம் எப்போதுமே ராமனுடைய மனமறிந்து செயல்படும். காக்காசுரன் ஓடினா பிரம்மாஸ்திரம் துரத்துறது, அவன் நின்றுட்டா அதுவும் நிற்கிறது, ஓடினா துரத்துறது, நின்னா நிற்கிறது,
ஓடினான், பிரம்மாட்ட போனா, இந்திரன்ட்ட போனா, தேவர்கள்ட்ட போனா, ரிஷிகள்ட்ட போனா, பறவைகள்ட்ட போனா, மனிதர்கள்ட்ட போனா, அசுரர்கள்ட்ட போனா, யாரும் காப்பாத்தல. பத்தி முதலாம் அவற்றில் பதியனுக்கு கூடாமல் எத்தி செய்யும் உழன்றோடி இழைத்து விழும் காகம் போல் முத்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கச்சிதனில் அத்திகிரி அருளாளருக்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே. த்ரீன் லோகான் சம்பரிக்ரம்ய தமேவ சரணம் கதகா வித்தகனே ராமாவோ நின்னபயம் என்ன. இது எங்க சுத்தினாலும் வேறு வழியே கிடையாதுன்னு அந்த காக்காசுரன் ராமன் திருவடியில விழுந்தான். அதுவும் எப்படி விழணும்னு தெரியல. சில பேர் பெருமாளை நோக்கியே கால் நீட்டுற மாதிரி ரெண்டு காலையும் ராமனை நோக்கி நீட்டின்னு விழுந்தான். சீதாதேவி எந்த சீத்தையிட்ட அபச்சாரப்பட்டானோ அவளே கருணையோடு அந்த காக்காசுரனை அப்படியே திருப்பி அவன் தலை ராமன் திருவடியில் படும்படியா வைத்து, இதோ பாருங்க குழந்தை சரணாகதி பண்ணிட்டான் மன்னிச்சிருங்கோன்ட்டு அவளே சொல்லிட்டா. அதுதான் ஜெகன் மாதா, மன்னிச்சிருங்கோன்னா. ராமன் பார்த்தான், பிரம்மாஸ்திரத்துக்கு ஒரு இலக்கு வேண்டும் என்பதால் அவனுடைய ஒரு கண்ணை மட்டும் பறித்து விட்டு அந்த காகத்துக்கு உயிர் பிச்சை அளித்தான். அப்போ அந்த காகம் எப்படி மாற்றார் உன்னை எதிர்த்து நின்று எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு ஒன்றும் முடியலை, சுற்றி பார்க்குற மாதிரி தான் போச்சு, எங்கேயும் அடைக்கலாம் கிடைக்கல. அப்போது உனக்கு வலி தொலைந்து எல்லா வலிமையும் இழந்து உன் வாசற்கண் உன் திருவடி வாரத்திலே ஆற்றாது வேறு புகழற்றவனாக வந்து உன் அடிப்பணியுமா போலே. நாங்களும் அப்படி தான் வந்தோம். ஆனால் அந்த எதிரிகளுக்கும் எங்களுக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்குன்னா, போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து, அதுதான் ரெண்டு வித்தியாசம். என்னென்னா, அவர்கள் உன்னுடைய அம்புக்கணைகளுக்கும் வீரதீர பராக்கிரமங்களுக்கும் தோற்று உன் திருவடியில் வந்து விழறா, நாங்கள் உன்னுடைய அன்புக்கும் அழகுக்கும் தோற்று பல்லாண்டு பாடிக்கொண்டு போற்றி போற்றின்னு பாடிக்கொண்டு வருகிறோம். அப்போ அவர்கள் அம்புக்கணைக்கு தோற்று வந்தார்கள், நாங்கள் அன்புக்கணைக்கு தோற்று வந்தோம். இது முதல் வித்தியாசம். ரெண்டாவது வித்தியாசம், புகழ்ந்து நாங்கள் முதல்லையே உன்னை துதிபாடின்னு வந்துட்டோம். அவங்க முதல்ல உன்னை ஏசி பலவிதமாக பேசி எதிர்த்து நிற்கிறேன் எல்லாம் வீராப்பு பேசிட்டு அதுக்கப்புறம் விழுவான், எல்லா இடத்துலையும் சுற்றி பார்த்துட்டு உங்கேயும் கதி இல்லைன்னு வருவான். நாங்கள் அப்படி இல்லை, ஆரம்பத்துலேயே இங்கே வந்துட்டோங்கிறா. ஒரு சின்ன ஜோக் சொன்னால் புரியும். ஒரு பையன் என்ன பண்ணால், அடுத்த நாள் எக்ஸாம், ஈசி சேரில் சாஞ்சு உக்காந்துட்டு டிவி பார்த்துட்டு உப்மா சாப்பிட்டுன்னு இருந்தான். அப்பா கேட்டார், ரே நாளைக்கு எக்ஸாம்டான்னார். எக்ஸாம் இருந்தா, ஏ படிக்கணும்டா, படித்தா நல்ல மார்க் வாங்கலாம், நல்ல மார்க் வாங்கினா நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்கும், நல்ல காலேஜில் சீட்டு கிடைச்சா அங்கேயும் நல்ல மார்க் வாங்கலாம், அங்கேயும் நல்ல மார்க் வாங்கினா நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைச்சா நிறையா சம்பாதிக்கலாம், நிறையா சம்பாதிச்சா ஈசி சேரில் சாஞ்சு உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டே உப்மா சாப்பிட்லான்னார். இப்போவே அதைத்தானே பண்ணிட்டுருக்கேன்னா. நாங்கள் எதுக்கு இங்கே அங்கே எல்லாம் சுற்றி விட்டு கடைசியாக எதுக்கு உன் திருவடியில் வந்து விழணும்? புகழ்ந்து நீ தான் எல்லான்னு புகழ்ந்து கொண்டு இப்போதே வந்து விட்டோம். அப்போ ரெண்டு வித்தியாசம், அவன் உன்னுடைய அம்பு கணைக்கும் வீரதீரத்துக்கும் தோற்று விழறான், நாங்கள் உன் அன்புக்கும் அழகுக்கும் தோற்று விழுந்துட்டோம். அவன் எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு வரான், நாங்கள் சுத்தவே இல்லை, ஸ்ட்ரைட்டாக நீ தான் கத்தின்னு வந்துட்டோம். போற்றியாம் வந்தோம் புகழ்ந்துயாம் வந்தோம். இங்கே பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணார், பெரியாழ்வாரைப் போலே போற்றி வந்தோம், அல்லாதாரைப் போலே புகழ்ந்து வந்தோம். பெரியாழ்வார் எப்படி நீ நன்னா இருக்கணும் நீ நன்னா இருக்கணும்னு சொல்லி போற்றி போற்றின்னு பல்லாண்டு பாடினாரோ அதுபோல் போற்றியும் வந்தோம். அதே சமயம் நாங்கள் சில விஷயங்கள் உங்ககிட்ட பிரார்த்திக்க வேண்டியிருக்கு, அதனால் பிரார்த்தனை செய்பவர்கள் உன்னை எப்படி துதி செய்து புகழ்வார்களோ அதுபோல புகழ்ந்தும் வந்தோம். அப்போ நீ நன்னா இருக்கணும்னு போற்றியும் வந்தோம், எங்களுக்குன் அருள் வேண்டும் என்று புகழ்ந்தும் வந்தோம், போற்றியும் வந்தோம், புகழ்ந்தும் வந்தோம், யாம் வந்தோம் ஏதோர் எம்பாவாய். நான் கண்ணன் இப்போ கண் திறந்து கட்டாட்சிக்க தயாராயிட்டான். எப்படி கட்டாட்சிக்கணும்னு ஆண்டாள் பிரார்த்திக்க போறா, அதை நாளை காண்போம். நம்ம அத்தனை பேரையும் கண்ணன் நாளைக்கு எப்படி கட்டாட்சிக்கிறாங்கிறத நாளைக்கு பார்த்துப்போம். இப்போ இந்த பாசுரத்தினுடைய மூன்றாவது டைமென்ஷன் சுவாபதேசம், உள்ளுரை பொருள். ஒரு ஆச்சாரியன் பெருமையை சொல்கிறதாகவும் இதை ரசிக்கலாம். குறிப்பிட்டு சொல்லணும்னா, அப்படியே சுவாமி மணவாள மாமுனிகளின் பெருமையை சொல்வதாக இந்த பாட்டை ரசிக்கலாம். மணவாள மாமுனிகள் காலத்தால் பிற்பட்டவராச்சேனா இல்லை ஆண்டாளுக்கு முக்காலமும் தெரியுங்கிறதுனால பின்னாடி வரக்கூடியவர்கள் இப்படியும் இதை ரசிக்கட்டுமே என்னும்படி இந்த பாட்டை அமைச்சிருக்காது. ஆண்டாளுடைய கிரேட்னஸ் எப்படி, ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதழிப்ப, ஏற்ற கலங்கள் சிஷ்யர்களாகிய பாத்திரங்கள் எதிர்பொங்கி மீதழிப்ப, ஞானம் சிஷ்யர்களுக்கு பொங்கி வழியும்படி சொல்லக்கூடியவர் மணவாள மாமுனிகள். ஏன்னா அவர் ஸ்ரீரங்கத்தில் சாதித்த அந்த காலக்ஷேபங்கள் அதை கேட்டு ரங்கநாதனை வியந்து, இவர் ஈட்டுரை பெருக்கர், 36,000 பெருக்கர், ஈட்டு பெருக்கர் என்றும் விஷதவாக் சிகாமணி என்றும் ரங்கநாதனை கொண்டாடினாராம். இது என்ன விஷதவாக் சிகாமணினா, சில விஷயங்கள் சுருக்கமாக சொல்லுவார், சுருக்கமாக சொல்லியே பெரிய பெரிய விஷயங்களை விளங்கவும் வைப்பார். மறுபுறம் எந்த இடத்துல விரிவு தேவையோ, முதல்ல ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கறதாகட்டும், அதுக்கப்புறம் அதை விளக்கி சொல்வதாகட்டும், கடைசியாக சம்மரைஸ் பண்ணுறதாகட்டும், அந்த பேட்டர்ன் சரியாக பண்ணுவாராம். மேலும் மணவாள மாமுனிகளுடைய அந்த காலக்ஷேபங்களில் ரெப்பட்டிஷனுங்கிறது இருக்காதான், சொன்னதையே சொல்ல மாட்டார்,
திருவாய்மொழி காலக்ஷேபம் ஈடு வியாக்கியானம் நம்பிள்ள ஈடு அத்தனை முறை திருவரங்கத்தில் சாதித்தவர். அதை கேட்டவர்களுக்கு ரெப்பட்டிஷன் ஒரு தடவை சொன்னதை திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் ரிப்பீட் பண்ண மாட்டாராம். ஏன்னா அது அப்புறம் நம்ம சொல்லிவிடுவோம் இல்லையா, கிரிஞ்சாக இருக்குங்கிறோம். இன்றைக்கி ஒரு வேர்டு சொல்கிற பாருங்க, கிரிஞ்ச். இது நிறைய தடவை கேட்டு பழகெடுத்துங்க, அந்த தேஜாவுங்கிறதே வராது, ரெப்பட்டிஷனுங்கிறது கிடையாது. குழப்பம் மயக்கம் ஏற்படும்படியாக சொல்ல மாட்டாராம். என்ன ஒருத்தர் சொன்னார், உபன்யாசம் கேட்கறதுக்கு முன்னாடி தெளிவாக தான் சார் வந்து உட்காந்தேன், கேட்டுட்டு வெளியில் போகும்போது தான் 10 சந்தேகம் வந்துருத்துனார். அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் தெளிவாக தான் இருந்திருக்கார், இவர் தான் பேசி குழப்பிட்டார்னு அர்த்தம். அப்படி இல்லை, சொல்வதை தெளிவாக குழப்பம் மயக்கம் இல்லாமல் சொல்வாராம். அடுத்து எல்லோருக்கும் புரியும்படி எடுத்து சொல்வார், சரியாக தொகுத்து தருவார், முன்னுக்கு பின் முரணாக சொல்ல மாட்டார். உபன்யாசம் ஆரம்பிக்கும் போது 2, 2, 4 ஆரம்பித்தார், பூர்த்தி பண்ணும்போது 2, 2, 5 முடிச்சுட்டார். கேட்குறவா என்னன்னு புரிஞ்சுன்னு போவா அப்புறம். அப்படி இருக்காது, மணவாள மாமுனிகள் சரியாக முரண்பாடு இல்லாமல் முன்னுக்கு பின் முரண் இல்லாமல் எடுத்து சொல்வார். பிறர் மனம் புண்படாதபடி சொல்வார், அது ரொம்ப முக்கியம். எங்கேயுமே அதனால தான் அடியனுக்கும் எங்கள் ஆச்சாரியர்கள்லாம் சொன்னது அதான், நம்ம எது பேசுகிறோம் மற்றதெல்லாம் அப்புறம், எங்கேயுமே யாருடைய மனசும் புண்பட்டுடவே கூடாது. நம்ம பேச்சுக்கு அது ஒன்றே போகும், அது ஒன்று நான் தைரியமாக சொல்லிப்பேன், யார் எங்கேயும் ஒருத்தருடைய மனசு புண்படாதபடி பேசுகிறோம் அது ஒன்றே நமக்கு போதும், வேறு எது இருக்கோ இல்லையோ இந்த ஒன்று இருக்குதுன்னு சந்தோஷப்பட்டுக்கலாம் இல்லையா. அப்போ மனம் புண்படாதபடி பேசக்கூடியவர், வீண் பேச்சுங்கிறது இருக்காது மணவாள மாமுனிகள் காலக்ஷேபத்தில். அப்போது இத்தனையும் அடங்கிய ஒரு சிறப்பான அந்த காலக்ஷேபத்தை கேட்டு தான் ரங்கநாதனே வியந்தான். அப்போ அதை கேட்ட சிஷ்யர்களுக்கெல்லாம் எதிர் பொங்கி மீதளிப்ப ஞானம் என்பது பொங்கி வழியும்படி மாற்றாதே பால் சொரியும். மணவாள மாமுனிகள் செய்யக்கூடிய உபதேசங்களாகட்டும் அவருடைய நூல்களாகட்டும் என்ன சிறப்புனா மாற்றாமல் சொல்வாராம். முன்னோர்கள் என்ன சொன்னார்களோ அதை மாற்றாமல் அப்படியே சொல்லக்கூடியவர், முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தான் அதனை பேசாதேங்கிறார். அப்போ அவா சொன்ன வழியில் தான் சொல்லுவார். மேலும் ஒரு வரலாறே இருக்குது, மணவாள மாமுனிகள் என்ன பண்ணார், பெரியாழ்வார் திருமொழிக்கு பெரியவாச்சான் பிள்ளை பண்ண வியாக்கியானத்தில் பெரும் பகுதி கரையான் அரிச்சு போயிடுத்து. இன்னி மாதிரி PDFலாம் கிடையாது அந்த காலத்தில், ஓலச்சுவடி தான், கரையான் அரிச்சுடுத்து. மாமுனிகள் என்ன பண்ணார், சரி அந்த கரையான் அரித்த பகுதிக்கெல்லாம் அவர் வியாக்கியானம் பண்ணிட்டார். அதை பார்த்துட்டு சிஷியாலாம் சொன்னாலும் இது ரொம்ப நல்லா இருக்குது, மிச்சமுள்ள பாசுரத்துக்கும் நீங்களே பண்ணிடுங்கோளேன்னா. பண்ண மாட்டேன்னார் மாமுனிகள். அதுக்கு பெரியவாச்சான் பிள்ளையோட வியாக்கியானம் இருக்கும்போது நாம யார் பண்ணுறதுக்கு, கரையான் அரித்த பகுதி வியாக்கியானம் இல்லாமல் பின்னாடி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் பண்ணேன். எப்போ பூர்வாச்சாரியார் பெரியவாச்சான் பிள்ளை ஒரு வியாக்கியானம் பண்ணிட்டாரோ அதை தாண்டி நான் பண்ணப்படாதுன்னு பாதியோட வியாக்கியானத்தை நிறுத்தினார். இன்றைக்கும் நீங்கள் சேவிக்கலாம், பெரியாழ்வார் திருமொழியில் கிட்டத்தட்ட 400 பாசுரங்களுக்கு பார்த்தேன்னா மாமுனிகள் வியாக்கியானம் இருக்கும், மிச்சத்துக்கு பார்த்தா பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் இருக்கும். அந்த மாதிரி மாற்றாதே, பெரியோர்களுடைய கொள்கையை மாற்றாமல் பால் சொரியும், அருள்மழையை உபதேச மழையை சொரியும். வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான். இப்படி தான் மட்டும் இல்லை, இது போல வள்ளல் பெரும்பசுக்களான பல சிஷ்யர்களை உடையவர் அதான் அஷ்டதிக்கஜங்கள்னு 8 பேரை நிலைநாட்டினார். பொன்னடிக்கால் ஜீயர், பரவஸ்து பட்டர்பிரான் ஜீயர், கோவில் அண்ணா, திருவேங்கட ஜீயர், எறும்பியப்பா, பிரதிவாதி பயங்கரம் அண்ணா, அப்பிள்ளை, அப்பிள்ளார் என்னும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான். மகனே, மகானேன்னு அர்த்தம், அதான் மகனேன்னு வந்திருக்கு. அப்படிப்பட்ட மகானே, ரொம்ப பெரியவரை, இப்படிப்பட்ட மகான்களை உருவாக்கிய மகானே, அறிவுராய் எங்களுக்கெல்லாம் நீங்கள் கட்டாட்சம் செய்ய வேண்டும். ஊற்றமுடையாய் உறுதிமிக்கவர் எதுலன்னா, ஆழ்வார் பாசுரங்களை ரட்சிக்க வேண்டும், அதை பிறருக்கு உபதேசிக்க வேண்டும் என்பதிலே ஊற்றமுடையவர். அதனால தான் சொல்லுவா, மாற்றற்ற செம்பொன் மணவாள மாமுனி வந்திலனேல் ஆற்றில் கரைத்த புளி அல்லவோ தமிழாரணமே. மாமுனிகள் அவதாரம் பண்ணலைன்னா தமிழ் வேதமே ஆத்துல கரைச்ச புளியாக போயிருக்கும்னு. அந்த மாதிரி தமிழ் மறையை காத்து கொடுத்தீரே, அதிலே ஊற்றம் மிக்கவர். மேலும் அவர் திருவாய்மொழி காலக்ஷேபம் ஸ்ரீரங்கத்தில் அடிக்கடி சாதிப்பார். ஆனால் உறவினர்கள் நிறைய பேர் இருந்தால் அதனால் அடிக்கடி ஜனன விருத்தி மரணத்தீட்டு இதெல்லாம் வந்துட்டே இருக்கும். அது திருவாய்மொழி காலக்ஷேபத்துக்கு இடையூறாக இருக்குங்கிறதுனால தான் துறவரம் சந்நியாசமே பூண்டார் மணவாள மாமுனிகள். ஏன் சன்னியாசி ஆனார்னா, திருவாய்மொழி காலக்ஷேபத்துக்கு தீட்டுனால இடையூறு வரக்கூடாது, அதற்காக உறவுகளை திறந்தார்னா அப்போ அது மேலே எவ்வளோ ஊற்றம். ஊற்றமுடையாய் பெரியாய், ரொம்ப பெரியவர். ஏன்னா எந்த ரங்கநாதனை பெரிய பெருமாள்னு சொல்கிறோமோ அவனுக்கே ஆச்சாரியனாகி அந்த பெருமாளே இவருக்கு தனியன் சமர்ப்பித்தார்னா அப்போ அவனை விட உயர்ந்தவர்னு அவனே கொண்டாடும்படி விளங்கிவிட்டாரே பெரியாய். உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே, இந்த உலகத்தில் ராமானுஜருடைய மறுவடிவமாக வந்து அவதரித்தவரே, ராமானுஜரின் மறு அவதாரம் தான் மணவாள மாமுனிகள். தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய், உங்ககிட்ட நாங்கள் எப்படி வந்தோம்னா, மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் வாசற்கண், ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து. அதாவது ஆரம்பத்தில் உங்களுடைய பெருமையை புரிந்து கொள்ளாமல் எறும்பியப்பாங்கிற ஒரு ஆச்சாரியன்,
அவர் என்ன பண்ணார், மனவாள மாமுனிகளுடைய காலக்ஷேபம்லாம் பற்றி கேள்விப்பட்டார். கேள்விப்பட்டுட்டு அவருடைய கோஷ்டிக்கு வந்தார். அப்போ மாமுனிகள் சொன்னார், காலக்ஷேபம் உயர்வர உயர்நலம் திருவாய்மொழி சாதிச்சார். சாதிச்சுட்டு சொன்னார், அந்த எறும்பியப்பாட்டை நீங்கள் பிரசாதம் பெற்று செல்லுங்கள்னார். சன்னியாசியோட பிரசாதத்தை நான் ஏன் வாங்கிக்கணும்ட்டு எறும்பியப்பா திரும்ப போயிடுறார். ஆனால் தன் இல்லத்துக்கு எறும்பியப்பா திரும்ப போனால் அவர் வீட்டில் பூஜிக்கும் சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் அவன் தன்னுடைய சன்னதியை சாத்திட்டு திறக்க மாட்டேன்றான். மணவாள மாமுனிகள் ஆதிசேஷனுடைய அவதாரம், அவர் பிரசாதம் கொடுக்குறேங்க போது வாங்க மாட்டேன்னு சொன்னேங்கவும் எறும்பியப்பா அதுக்கப்புறம் ஓடோடி வந்து மாமுனிகள் திருவடிகளை பற்றினார். அப்போது மாற்றார் உனக்கு வலிதொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து, அதுபோல உங்களை போற்றி புகழ்ந்து வந்தோம் என்று மாமுனிகள் பெருமையை சொல்வதாகவும் இதே பாசுரத்தை ரசிக்கலாம் என்று சொல்லி இன்றைய உபன்யாசத்தை இத்தோடு நிறைவு செய்கிறேன். நாளை கண்ணபிரானுடைய அந்த கட்டாட்சம், கண் திறந்து கிருஷ்ணன் எல்லாரையும் கட்டாட்சிக்க போறான், அந்த அருட்பார்வையை பெறுவதற்கு தயாராக நாளைக்கு வந்து சந்திப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப, ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப, ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப, மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெறும் பசுக்கள், மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெறும் பசுக்கள், ஆற்றப்படைத்தான் மகனே அறிவூராய் ஆற்றப்படைத்தான் மகனே, அறிவூராய் ஆற்றப்படைத்தான் மகனே, அறிவூராய் ஊற்றம் உடையாய் பெரியாய் உலகினில், ஊற்றம் உடையாய் பெரியாய் உலகினில், தோற்றமாய் நின்ற சுடரே துயில் எழாய், தோற்றமாய் நின்ற சுடரே துயில் எழாய், தோற்றமாய் நின்ற சுடரே துயில் எழாய், மாற்றார் உனக்கு வலி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்துன் ஆடி பணியுமா போலே ஆற்றாது வந்தும், ஆடி பணியுமா போலே போற்றியாம் வந்தோ
புகழ்ந்தேலோரும் பாவாய் போற்றியாம் வந்தோ புகழ்ந்தேலோரும் பாவாய்.